வெளிச்சம் டிவியுடன் இணைந்திருக்க பெல் ஐக்கான பிரஸ் பண்ணுங்க. பண்பாட்டு புரட்சி இல்லாது, அரசியல் புரட்சி இல்லாது என்று புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் அவர்களினுடைய தத்துவத்தை ஏற்று வீரத்தமிழர் முன்னணி வெல்வது ஒன்றே முதற்பணி, வீறு கொண்டு எழுவோம் வெற்றி கண்டு மகிழ்வோம் என்ற உயர்ந்த நோக்கத்தை முன்வைத்து தமிழ் தேசிய இன பிள்ளைகள் தமிழர் மெய்யியலை மீட்டெடுக்கும் வரலாற்று பெரும்பணியை செய்து கொண்டு வருகிறோம். குறிஞ்சி நில தலைவனாகவும் தமிழ் இறைவனாகவும் இருக்கிற நமது முப்பாட்டன் முருகப் பெருந்தகையின் திருமுருகப் பெருவிழாவை தொடர்ச்சியாக நாம் கொண்டாடி வருகிறோம். இம்முறை திருச்செந்தூரில் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். முருகன் ஒரு கற்பனை கடவுள் அல்ல, கற்பிக்கப்பட்ட கடவுளும் அல்ல. நமது அருமை மூதாதை கொற்றவை பெருமாட்டியின் மகனாக பிறந்து வாழ்ந்து தன் இனக்குழுவிற்கு இன்னல் வருகிற போது போரிட்டு காத்து பெரும் வரலாறாக நின்றவன் நமது மூதாதை முருகப் பெருமாள். கவி பேரரசு வைரமுத்து அவர்கள் காலப்பள்ளத்தில் புராணப் புழுதியில் காலப்பள்ளத்தில் மூடக்குழியில் புராணப் புழுதியில் மூழ்கி கிடந்தான் முருகன். அவனை தோண்டி துடைத்து விஞ்ஞான தண்ணீரில் கழுவினேன் என்கிறார். முருகனிடத்தில் உரையாடுவது போல அந்த கவிதையை எழுதியிருக்கிறார். முருகா நீ கடவுளா? இல்லை, மூத்த குடிகாத்த மூதாதை என்கிறார். அந்த மூதாதை தான் நமது முருகப் பெருமகன். பெரும்பெயர் முருக என்கிறது பரிபாடல். அரும்பரல் மரபின் பெரும்பெயர் முருக என்கிறது திருமுருகாற்றுப்படை. தென்புலத்தார் தெய்வம் விருந்தொக்கல் தானேற்றாங்கு ஐம்புலத்தாரும் ஓம்பல் தலை என்கிறது திருக்குறள். தமிழர்கள் உலகம் முழுமைக்கும் பரவி வாழ்ந்தார்கள் என்பதற்கு சான்று இங்கே பதாகையில் வைத்திருக்கப்பட்ட நமது முருகப் பெரும்பாட்டனுடைய படங்கள். இதெல்லாம் உலகில் வெவ்வேறு நாடுகளில் இருக்கிற முருகன் படங்கள். எல்லாரும் முருகனை கும்பிட்டுருக்கான் அப்படின்னா அங்கெல்லாம் தமிழை வாழ்ந்துருக்கான். எனவே முருகன் ஒரு கற்பனை கடவுள் அல்ல, இவர்கள் கற்பித்த கடவுளும் அல்ல. இங்கே பேசி எனது தம்பிகள் எல்லாம் குறிப்பிட்டார்கள். முருகனுக்கு பூநூலை எடுத்து விட்டார்கள் என்று யாரோ போட்டு விட்டார்கள். போட்டவர் தெரியல, அதனால பூநூல் வந்து பிராமணர்களுக்கு மட்டும் சொந்தமானதல்ல, நம்மில் குயவர்கள் போடுகிறார்கள், வாணிபர்கள் போடுகிறார்கள், தச்சர்கள் போடுகிறார்கள், பொற்கொள்ளர்கள் போடுகிறார்கள். அது எப்படி வந்தது? எமது முன்னவர்கள்
சிற்பக்கலைகளில் சிறந்து விளங்கினார்கள். பல ஆற்றல் பெற்றவர்களாக இருந்தார்கள். பானை நெய்வதிலே, தச்சு வேலை செய்வதிலே, சிற்பங்களை வடிப்பதிலே பேராற்றல் பெற்றவர்களாக இருந்தார்கள். அவர்களை பெருமைப்படுத்துவதற்கு நமது முன்னோர்கள் பூ மாலையை அணிவித்தார். அந்த மாலையை கலட்டாது தோலை சுற்றி இப்படி போட்டுக்கொண்டு அவர்கள் வேலை செய்து கொண்டே இருந்தார்கள். வாடி வாடி பூ உதிர்ந்து விட்டது, நூல் மட்டும் மிச்சம் இருந்தது. அதுதான் பூ நூலாக இருந்தது. நமது மறை நமக்கு கற்பிக்கிறது, அந்தனர் என்போர் அறவூர், மற்ற ஊ இருக்கும் செந்தன்மை பூண்டூல்களான். அறத்தின் வழி நின்று வாழ்கிற ஒவ்வொருவனும் அந்தனர் தான். முருகனை கருப்பாக்கிட்டாங்க, யாரா அவனுக்கு வெள்ளையாக்குனது? யாரு வெள்ளையாக்குனது? எத்தனை காலத்துக்கு ரயில்களை ஏமாத்திருப்பி? இந்த பாட்டை எப்படா வெள்ளையா இருப்பான்? வெள்ளைக்காரனுக்கு அப்புறம் தான் என்ன இன்னும் கூட கருப்பா இருந்திருப்பாரு. நான் போனா போகுதுன்னு பாதி ஒரு மானரமா வச்சுக்கிட்டேன். ரொம்ப வெறிச்சிட போறாங்க. எந்த முருகன் கோயிலுக்காவது வா, எங்காவது வெள்ளையா இருந்தா காட்டு, குறிப்பா பழனிக்கு வா. எனக்கு நான் மழை பெஞ்சு நனைஞ்சா அப்படி இருக்கணும் அப்படி இருப்பார். அது ஒரு ஓவியம் வரைஞ்சது நீ வச்சிருக்கிறது, இது ஒரு ஓவியம் வரைஞ்சது இன்னைக்கு வரைஞ்ச ஓவியம். நீ புடிச்சு வச்ச கொலக்கட்ட மாதிரி முழுக்குன்னு ஒரு முருகனை வரைச்சு அன்னைக்கு என்ன பிள்ளைட்டு கத்திரிஞ்சா, சிறைக்கிற கத்திரிஞ்சா, அவர் தாடி முடியாக எடுத்து நீச்சலாக எடுத்துட்டு போற. உண்மையிலே அவர் சித்தர் போல இருந்திருப்பார். முடி சடை தாடி எல்லாம் அந்த பாரு கொண்ட அப்படி போட்டுக்காரு, அப்படிதான் இருந்திருப்பார். திடீர்னு காலு என்னையா முருகனை கும்பிட கும்பிட கறிமீன்லாம் சாப்பிட்டு கோச்சு பாரியா, எங்காலும் கோச்சு பாரு, வேலை வச்சுட்டு என்ன வெள்ளரிக்காய் வெண்டைக்காய் மாத்திட்டு இருந்திருப்பாரு. முருகன்னா என்ன? முருகன்னா அழகு. திருவிக்கா சொல்றாரு, முகிக்கும் தசையிட அருந்துவதே அழகுங்கிறது. அப்படி கட்ஸ் இருக்கணும், அப்படி அப்படி முகிழ்க்கும் தசையிட அரும்பணும், அதான் அழகுங்கிறது. முருகன் என்பது குன்றுகளிலும் மலைகளிலும் ஏறி ஓடி நடந்து நடந்து உடல் முறுக்கேறி இருந்தான். அதனால் முருக்கன் முருக்கன் முருகன் வந்திருந்தான். முருகன் என்றால் அழகு என்று வேலை யாராவது இப்படி வச்சு வயசான கம்பூனி நடந்த மாதிரி வச்சு பார்த்துருப்பியா? வேலை ஒன்று வீசி இருப்பாரு, இதோ அது பிடிக்கிறதுக்காக ஒரு ஒரு கம்பீரம் வேணாமா? ரொம்ப வருத்தப்படுறான் பூணூல் எடுத்துட்டான்ட்டு. இவ்வளவு கோவப்படுற நீங்க, விநாயகர் சதுர்த்திக்கு பொது விடுமுறை, சரஸ்வதி பூஜைக்கு பொது விடுமுறை, ஆயுத பூஜைக்கு பொது விடுமுறை, குருநானக்கு பிறந்ததுக்கு பொது விடுமுறை, மகாவீர் ஜெயந்திக்கு பொது விடுமுறை, எல்லாத்துக்கும் பொது விடுமுறை இருக்க. தமிழின மூதாதை தமிழ் இறைவன் முருகனுக்கு தைப்பூசத்துக்கு ஏன் பொது விடுமுறை விடலை? ஏன்டா நீ கோவப்படல? அதை நான் தான் கேட்குறேன். நான் கேட்டு பார்த்தேன், விடல, நான் வந்து விட்டுருவேன். இன்னைக்கு ஏதோ ஒரு ஓரத்தில் திருச்செந்தூர் நடக்குது, தமிழர் தேச நிலம் முழுமைக்கும் திருமுருக பெருவிழா கொண்டாடப்படும். தமிழர்கள் தமிழர்களுக்கென்று ஒரு மெய்யியல் உண்டு. எனக்கு இறை நம்பிக்கை இருக்குதா இல்லையா, நான் கடவுளை வழிபடுவேனா இல்லையா, அது உன் கேள்வி இல்லை. நல்லா கணிச்சுக்கணும். பெரியார்கிட்ட ஒரு கேள்வி எழுப்பப்படுது, நீங்கள் தான் இறை மறுப்பாளராச்சே, கடவுளை நம்புறது இல்லையே கும்புறது இல்லையே, அப்புறம் ஏன் அவன் கோயிலுக்கு நுழைய போராட்டத்தை நடத்துறீங்கன்ட்டு. கடவுள் இல்லை என்பது என்னுடைய உணர்வு. கடவுளை வழிபட வேண்டியது இவனுடைய உரிமை. அந்த உரிமையை போராடி பெற்றுக் கொடுப்பது ஒவ்வொருத்தனுடைய கடமை. என் தலைவன் என் அண்ணன் பிரபாகரனுக்கு இறை நம்பிக்கை இல்லை. அவரே என்னிடத்தில் சொன்னது, சிறு வயதிலிருந்து இல்லை. ஆனால் துறையப்பாவை கொல்லணும், துரோகி. அவரே குண்டு செஞ்சு ஆறு குண்டை மூணு குண்டு சட்டப்பையில் போட்டுட்டு மூணு குண்டை வச்சுக்கிட்டார், பத்து துப்பாக்கியில் போட்டார். ஏற்கனவே துறையப்பாவை கொலை செய்ய முயற்சி செய்தவர்கள்லாம் தோத்துட்டாங்க. இவர் எப்படியாவது இன்னைக்கு இந்த துரோகியை கொன்றணும்ட்டு. சரியாக 16 வயசு, எல்லாம் கமிச்சுது போய் நிற்கிறாரு. அப்போ அவன் கோயிலில் கும்பிட வரான். கும்பிடுற கோயில் கிருஷ்ணர் கோயில்,
கண்ணன் கோயில் கும்பிட்டுக்கிட்டு இருக்காரு. அப்போ துப்பாக்கி வச்சுட்டு அப்படி பார்க்கும்போது கண்ணன் தெரிகிறார், கேட்குறார், நீ தானே சொல்லுவ அநியாயம் நடக்கும்போது அக்கறை நடக்கும்போதெல்லாம் அவதாரம் எடுத்து வருவேன்ட்டு, இந்த துரோகியை கொல்லணும் எனக்கு துணையாயிருன்னு போட்டார். சுட்டுக்கு தப்பிச்சு போகிறார். தப்பிச்சு போய் அடுத்த நாள் செய்தித்தாளை பார்க்குறாரு, செத்துட்டானா இல்லையான்னு பதட்டமாக இருக்குது. செத்துட்டான் துறையப்பான்னு வருது, அப்பான்னு நினைக்கிறார். அப்போ கிருஷ்ண பரமாத்மா உங்களுக்கு உதவிட்டார் கொண்டிருக்கேன்னு நான். அது மாதிரி அப்போ ஒரு தடவை கடவுள் நினச்சிக்கிட்டேங்கிறாரு. அதுக்கப்புறம் திருச்செந்தூர் பழனி முருகனுக்கு ரெண்டு தடவை ஒரு தடவை மொட்டைப்பட்டார். அது எதுக்கு? முதன் முதலாக கப்பலில் ஆயுதம் வச்சு போகுது, நாட்டின் விடுதலை, அந்த ஆயுதம் பத்திரமாக கப்பல் போய் சேர்ந்துடணுங்கிறதுக்காக வேண்டிக்கிட்டேன். பக்கத்தில் இந்த பொட்டம்மா அண்ணன் கேட்குறாங்க, ஒரு தடவை தானே இல்லை ரெண்டு தடவை மொட்டை போட்டேன்? ரெண்டு தடவை. அதுக்கப்புறம் அவருக்கு அப்பப்போ இறை நம்பிக்கை வந்து போகுன்னாரு. கடலுக்குள்ளே அண்ணன் கிட்டு இறந்ததுக்கப்புறம் சுத்தமாக இறை நம்பிக்கை எனக்கு இல்லை. இது அவரே எனக்கு கொடுத்த விளக்கம். இறை நம்பிக்கையை அற்ற என் தலைவன் தனித்தமிழீழ நாட்டை அடைந்திருந்தால் தமிழர் மெய்யிலே கட்டி எழுப்பியிருப்பாரா இல்லையா? நம்பிக்கை இருக்கு இல்லை. தமிழ் தேசினத்திற்கென்று ஒரு பண்பாடு, ஒரு வழிபாடு, ஒரு மரம் இருக்கு. எப்படி இவனுக்கு வழிபாடு? இயற்கை வழிபடுவது, மூத்தோரை தெய்வமாக போற்றுவது தான் தமிழன் மரபு, அவனுடைய மெய் இயல். வேற்று நாட்டு படைகள், பெரும் படைகள் ஊட வரும்போது தன் எல்லையில் ஒரு துளி, ஒரு சின்ன கா இடத்த கூட அவன் தொடவிடாம போர் நடத்தி வீர காயத்தை, வீர தழும்பை நெஞ்சிலே தாங்கி மாண்டு விழுகிற அந்த வீர மரவர்களின் நினைவாக நடுகளை நட்டான். அப்படி தன் தேசத்தை, தன் எல்லையை காத்து நின்ற அந்த மான மரவர்கள், வீர மரவர்களை நடுகள் நட்டு வழிபட்ட மரபு தமிழனின் மரபு. அப்படி இந்த இனக்குழுவை காத்து நின்ற மரபன் தான் நமது மூதாதை முருகப் பெருந்தகை என்பதை நாம் புரிந்து கொள்ளணும். தமிழர்களுக்கு சமாதி கிடையாது, தமிழர்களுக்கு சுடுகாடு கிடையாது, இடுகாடு தான். தமிழர்களுக்கு கொள்ளி வைக்கிற பழக்கம் இல்லை, புதைக்கிற பழக்கம்தான். பிற்காலத்தில் வர வர இதெல்லாம் நாகரிகம் என்று கற்றுக்கொண்டு கொல்லிபோட புள்ள வேணும்னு இந்த பைத்தியக்கார கூட்டம் அலையுது. தமிழர்களுக்கு புதைக்கிற பழக்கம்தான், இதுதான் தமிழர் மெய் இயல். தெளிவாக உங்களுக்கு விளங்க வைக்கணும்னா, பிரபாகரன் நம் தலைவன், இருந்தால் அவன் நம் தலைவன், இறந்தால் அவன் நம் இறைவன். இதுதான் நம்ம மெய் இயல் கோட்பாடு. தமிழர்கள் குலதெய்வத்தை வழிபட்டு வந்தவர்கள். குல முன்னோர், இன முன்னோர் என்று இருக்குது. தமிழர்கள் ஐந்தின நிலங்களாக பகுத்து வகுத்து வாழ்ந்தவர்கள். குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை என்று குறிஞ்சியின் இறைவனாக முருகன், முல்லையின் இறைவனாக மாயோன். அந்த மாயோன் தான் பிற்காலத்தில் கண்ணனாக கிருஷ்ணராக வர்றார். மாயோனை வழிபட்டான். மருத நிலத்தில் இந்திரன், நெய்த நிலத்தில் வருணன், பாலை நிலத்தில் கொற்றவை. அந்த கொற்றவையின் மகன் தான் முருகன். அது பிற்காலத்தில் சிவனுக்கு மகனாகி பிள்ளையாருக்கு தம்பியாகி பார்வதிக்கு மகனானதா, அது புனைவு, அது நீ விலங்கி கொள்ளணும். நான் முருகன், நம்மை படைத்தவன் வா வணங்குன்னு கூப்பிடல, முருகன் நம் பாட்டன், வணங்குவது நம் கடமைன்னு கூப்பிடுறேன். மூத்தோரை போற்றுவது தமிழர் மரபு. ஒரு விவேகானந்தர் தான் தூக்கிட்டு வர்றான், நம்ம எத்தனை பேர் வச்சுருக்கோம் பார்த்துக்க. வள்ளலார், வைகுந்தரை தாண்டி இங்கே ஒருத்தர் இல்லை. சமய புரட்சி, வள்ளலாரும் வைகுந்தரும் செய்தது சமய புரட்சி. முடிசூடும் பெருமான் என்பது வைகுந்தருடைய பெயர். சேரமான் பெருமான், முடிசூடும் பெருமான் என்று பெயர் வைத்துக் கொண்டிருந்தார்கள். பெருமான் என்று வைக்க கூடாது, நீ முத்துக்குட்டி என்று பெயர் வைக்கணும்னா. அப்பதான் அந்த சிறுவனுக்கு தோணுது, இவ்வளவு குடும்பம் பேர் என்ன வருது உனக்கு, ஏன் அந்த பேர் வைக்கக்கூடாதுன்றான்றான். கோயிலுக்குள்ள போகாதேன்றான், போகாதேன்ட்டாரு. கோயிலுக்குள்ள விட முடியாது, நான் வரல. கண்ணாடிக்கு முன்னாடி நீ உன்னை பா, நீதான் தெய்வன்ட்டர், உன்னை நீயே வணங்கடான்ட்டர். இன்னைக்கு வைகுந்தர் கோயிலுக்கு போய் ஒன்றும் இருக்காது, கண்ணாடி இருக்கு, நீ முன்னே ஒன்று உன்னை கும்பிட்டு வர வேண்டியதான். பட்டை பாரு சாய்வன், எப்படி பட்டை போட்டுருக்கான் பாரு, இப்படி போடணும், அப்படி நீ போடக்கூடாதுன்னா. என்னடா இப்படி போடக்கூடாதுன்னு நிமித்தி நேரா போடுறாங்க, சமய புரட்சி. முட்டிக்கு கீழே வேட்டியை கட்டக்கூடாதுன்னா, மிச்ச வேட்டியை கிழிச்சு தலையில் கட்டுறான்னா, கட்டிட்டான் கட்டி உட்கார்ந்து. இதெல்லாம் தான் எதிர்வினை, பண்பாட்டு மீட்சி, பண்பாட்டு புரட்சி. அந்த புரட்சி தான் இப்ப அவன் பேரப்பிள்ளை செஞ்சுட்டு இருக்கான். அதேதான் ஐயா,
வள்ளலார் பெருந்தகை செய்தது. சாதி மத சலு இந்த இதுக்குள்ள சிக்கிக்கிட்டு இருந்த மக்கள் தள்ளாடுவதை பார்க்கிறான். பசி பசின்னு இல்லாம புசி புசி என்று, பசி என்று வந்தவனுக்கு புசி என்று அணையா அடுப்பை வைத்து சோறுபட்டான் வள்ளலார் பெருந்தகை. மறைச்சிட்ட திருமூலரை, நக்கீரரை, தொல்காப்பியரை, எவ்வளவு பேரு நமக்கு வழிகாட்டிகள், நமது முன்னவர்கள், ஆன்மீக அறநெறி காட்டியவர்கள், எல்லாத்தையும் மூடி மறைச்சிட்டான். இப்ப மீட்டெடுக்கிற ஒரு பண்பாட்டு புரட்சி. நம்மளை கேட்பாங்க, நீ எதுக்கு இந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க? நம்ம ஒரு விவசாயி, ஒரு நிலத்தில் ஒரு செடியை பிடுங்குறோம், அதுக்கு ஆணி வேறு, சல்லி வேறு, பக்க வேறு, எந்த வேறும் அந்த விடாமல் எடுப்பது தான் ஒரு வேளாண் குடிமகனின் கடமை. தேசிய உரிமைக்கு, தேசிய விடுதலைக்கு, அதன் மீட்சிக்கு நிற்கிறான். அதில் அவன் பண்பாடும் வழிபாட்டையும் சேர்த்து தான் மீட்டெடுக்கணும். மூணு சுவரத்தில் வீடு கட்ட முடியாது, நாலு சுவர் வைக்கணும். அதில் நாலாவது சுவர் தான் வழிபாடு, பண்பாடு. பண்பாடு வழிபாடு என்பது நீ என்ன விழுந்து கும்பிடுறது அப்படின்னு நினைச்சிருக்காத. வழிபாடு என்பதே அவன் வழியை பயணப்பட, அவன் வழியை பாடுபட, அவன் வழியை போராடு. பிரபாகரன் வழிபாடு என்பது பிரபாகரனை போல போராடு, பிரபாகரனை போல பாடுபடு, பிரபாகரன் வழியே பயணப்படு, அதான் பிரபாகரன் வழிபாடு. முருக வழிபாடு என்பது உன் வீர பெரும்பாட்டன் முருகனை போல் அநீதியை எதிர்த்து துணிவாடு, போராடு, அவன் வழியே பாடுபடு, அதுதான் வழிபாடு. அதை விளைக்கணும். தமிழன் மெய்யிலிருந்து ஒரு அறிவியல். குளத்தை வெட்டினா, கோயிலை கட்டினா, ஆலமர அரச மரத்தை ஏன் நட்டான்? ஏன் வேற மரத்தை நட்ட முடியாதா? ஆலமரமும் அரச மரமும் தான் 24 மணி நேரமும் உயிர் காற்றான, மூச்சு காற்றான ஆட்சி சிலை தருது. இங்க பகிச்சு பாரு, அவன் நட்டுட்டான் துளசி செடியை வீட்டுக்குள்ள வச்சான். நீ இது பிராமணர்களுக்கு சொந்தமானதுன்னு விட்டுட்ட, அது பக்தி நினைச்ச, அது புத்தி நினைக்கல. நீ 24 மணி நேரத்தில் 20 மணி நேரம் உயிர் காற்ற தருது, மீதி 4 மணி நேரம் ஓசோன் காற்ற வெளியிடுது துளசி. இதெல்லாம் உன் முன்னோர்கள் பகுத்து வகுத்து செய்தார்கள். இந்த வீடை கட்டினவங்க வீடை கட்டிட்டு அதுல சங்கு, கடற்சங்கு, கத்தால, தேங்காய் அதெல்லாம் கட்டி தொங்க விடுறது எதுக்கு? படிகாரம்லாம் படிகாரம் கட்டி தொங்க விடுறாங்க எதுக்கு? அது தெரியல. பல பேர் இது ஒரு மூட பழக்கமா இருக்குது, இது ஒரு கழிப்பு கழிக்கிறதுக்காக கட்டி விடுது. அப்படி இல்லை தமிழர்கள். இது பாரு, குமரி, குமரி என்றால் அண்ணன் அறிவுமதி அவர்கள் எழுதியிருக்க அந்த புத்தகத்தை படிங்க. குமரி என்றால் கற்றாலை. கற்றாலைக்கு இன்னொரு பேர் தமிழில் குமரி, அதான் குமரிக்கோடு, குமரிக்கோட்டம், குமரி முனை என்று இந்த பேர் கன்னியாகுமரி இப்போ அழைக்கப்படுது. அப்போ இந்த 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 கற்றாலையை அது எதுக்கு வச்சிருக்காங்க பாருங்க. அந்த கற்றாலையே எல்லா இடங்கள், அந்த கற்றாலை செடியா இருந்ததுனால தான் அது குமரி கண்டம், குமரி கோடுன்னு அழைக்கப்படுது. கற்றாலை போர்க்காலத்தில் ஒரு பேரிடர் நிகழ்ந்து அழியும் போது கற்றாலையே உணவாகவும் காயங்களுக்கு மருந்தாகவும் இருந்திருக்கிறது. அதனால் அந்த கற்றாலையை நன்றி உணர்வோடு தமிழர்கள் வீட்டுக்கு முன்னாடி தொங்க விடுறாங்க. நல்லா கவனிச்சுக்கணும். இந்த படிகாரம் என்பது ஒரு பேரலை, ஆழி பேரலை மாதிரி ஒரு பேரிடர் வந்து நன்னீரை கெடுத்து விட்டால் அந்த கெட்டுப்போன தண்ணீரை நன்னீராக மாற்றுகிற ஆற்றல் இந்த படிகார கல்லுக்கு இருக்கிறதுனால அதை வச்சுக்கிறாங்க. நுட்பமாக நீங்க இப்ப ஒரு பேரிடர் நிகழ்ந்து ஒரு போர் வருது, எல்லாமே அழிஞ்சு போயிருது. அப்ப யா பசிக்கு உணவு இருக்காது. என்ன இருக்குது? தாயின் மாறுள்ள பால், தென்னை தருகிற தேங்காய், அதுக்கு உள்ள இருக்கிற தண்ணீர் குடிநீரா இருக்குது, அதுக்குள்ள இருக்கிற தேங்காய் உணவாகுது. அதனால அந்த தேங்காயை கட்டி தொங்க விடுறாங்க. நல்ல நுட்பமாக நீங்க சங்க எதுக்கு தொங்க விடுறான்? ஆழி பேரலை என் இனத்தை முன்னோர்களை காவு கொண்டு போனதால, இழுத்து கொண்டு போனால அதன் நினைவாக அந்த சங்கை தொங்க விடுறான். இதனாலதான் இது நாளையும் வீட்டுக்கு வீடு தொங்க விட்டு இருக்கான். எப்படி கோயில் கலசங்களுக்குள் தானியங்களை வைக்கிறது எதுக்காக? ஒரு வேளையில் ஒரு பெரிய அழிவு ஏற்பட்டு போனால் இந்த விலையில் இருந்து பெருக்கிக் கொள்ளட்டும் என்றுதான் இதை அந்த தானியங்களை அந்த கலசத்துக்குள்ள வைக்கிறான். இது எல்லாமே தமிழருடைய பண்பாடு, மெய்யியல். நீ இனிமேலாவது பார்க்கும்போது அதன் அர்த்தத்தை புரிஞ்சு பார்க்கணும். ஏன்னா முட்டா பே கத்தாலை தொங்க விட்டுருக்கேன் பாருன்னு நினைக்காத. அதுக்கு பேரே சோற்று கத்தாலை. சோறுக்கு பதிலாக ஒன்று இருக்கிறான். தவிர்க்க முடியாத காலகட்டத்தில் அது உணவாகவும் மருந்தாகவும் இருந்திருக்கு. எல்லாமே காரண காரியங்களோடு பகுத்து வகுக்கப்பட்டது தமிழர் மெய்யியல். அழிச்சு முடிச்சிட்டான் திராவிடர்கள்.
ஆரியர்கள் வந்து எடுத்துக்கொண்டது பாதி நம்மிடத்தில் இருந்து, திராவிடர்கள் தடுத்து கெடுத்து விட்டது மீதி. அங்கே போகாதேன்ட்டாங்க கோயில். எது பகுத்தறிவு? கடவுள் இல்லை என்று சொல்வதுதான் பகுத்தறிவு என்று கற்பித்தது ஆக முட்டாள்தனம். இதை நன்கு விளங்கிக்கணும். நானே 20 வருஷமா பேசிட்டு இருந்திருக்கேன், அது வேற பேசிட்டு இருந்திருக்கேன். இது தெளிவுக்கு இவ்வளவு காலம் ஆயிருக்குது. இதுவே எங்க அண்ணன் கூட்டிட்டு போய் மந்திரிச்சு விடலைன்னா இந்த வேலையை நான் செஞ்சிருக்க மாட்டேன். நான் பாட்டுக்கு படம் எடுத்துட்டு சந்தோஷமா இருந்திருப்பேன். பறவை மரம்லாம் என்னை வெட்டுவேன் குத்துவேன் இருக்கேன். ஏய், கையோடும் காலோடும் பிறந்த மாதிரி வாளோடும் வேலோடும் பிறந்து வைங்க. நாங்கள் எவனோ முகநூலில் போட்ட பதிவுக்கு நீங்கள் இவ்வளோ இது பண்ணுறீங்க, அதை எங்கே கிடக்குறானோ? லட்சம் துப்பாக்கிய சாதாரணமாக கடந்து போய் என் தலைவனை சந்திச்சு வந்தவன் நான். லட்சம் துப்பாக்கிய நீ காட்டுற இந்த பெட்டுக்கு மறுக்கலாம் பயப்படுறான நான். தம்பி, வாக்கரிசி போட்டு தான் தம்பி இந்த வேலையை செய்வதுக்கு நாங்கள் நல்லா. என் தலைவன் எனக்கு கற்பிச்சது ஒன்றே ஒன்று தான் தம்பி. தமிழ் தேசிய இனத்திற்கு எவன் தலைமை ஏற்கிற தகுதியை பெறுவான், எவன் சாக துணிந்து நிற்கிறானோ அவன் தான் தமிழ் தேசிய இனத்திற்கு தலைமை ஏற்கிற தகுதியை பெறுவான். அஞ்சுவதும் அடிவணிவதும் தமிழர் பரம்பரைக்கே கிடையாது. சரணடைந்து வாழ்வதை விட சண்டையிட்டு சாவது மேலானது. எங்கள் தலைவன் எங்களுக்கு கற்பித்த தத்துவ முழக்கங்க, அடிமையாக வாழ்வதை விட சுதந்திரமாக சாவது மேலானது, அடிமை வாழ்வினும் உரிமை சாவே உயர்ந்தது என்று கற்பித்தவன் எங்கள் தலைவன் பிரபாகர். அதனால் அதுக்கெல்லாம் பயப்படுறது கிடையாது. ஒன்று நீங்கள் விளங்கிக்கணும், மெய்யியல் மீட்சி என்பது அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் பல உதாரணங்களை சொல்கிறார். அரேபியர்களுடைய அரசியல் வெற்றிக்கு காரணம் நபிகள் அவர்களுடைய மத சீர்திருத்தம் தான், மத புரட்சி தான். ஐரோப்பியர்களுடைய வெற்றிக்கு காரணம் மத புரட்சி தான். மராட்டிய மன்னன் சிவாஜியின் வெற்றிக்கு காரணம் இந்த மராட்டிய ஞானிகளினுடைய மத சீர்திருத்தம் தான். சீக்கிய மக்களினுடைய அரசியல் வெற்றிக்கு காரணம் குருநானக்கின் மத புரட்சி தான், மத சீர்திருத்தம் தான் சொல்லிக்கொண்டே வருகிறார். என் தம்பி ஒருவன், அவன் ஒரு யூதரை சந்திக்கிறான். நீ யார் என்று கேட்க, அவன் தமிழன் என்று சொல்றான். இல்லை, நீ யார்? இந்து. நீ இந்து இல்லையே, அது உன் மதம் இல்லையே, நீ யார்? மறுபடி கேட்கிறான். இஸ்லாம், அது உன் மதம் இல்லையே, அரேபியர் மதம். கிறிஸ்தவர், அது ஐரோப்பியன் மதம். நீ யார் என்றான். கடைசி வரைக்கும் பதில் இல்லை. நான் யார்? நான் சைவன், வீர சைவன். அதான் என் அடையாளம். தமிழர்கள் சைவர்களாக வைணவர்களாக வாழ்ந்தார்கள். அது பௌத்தத்தையும் சமணத்தையும் ஏற்றுக்கொண்டார்கள். ஒரு தம்பி ஆயிலிருந்து சன் தொலைக்காட்சியில் வந்து பாருங்க, 464 மேல சமண கோயில் இருக்குங்களான் தமிழ்நாட்டில். நமது சிலப்பதிகாரத்தை எழுதி கொடுத்த நமது மூதாதை இளங்கோவடிகள் சமணத்துறை. மணிமேகலையும் கவுந்தியடிகளும் பௌத்தத்தை தழுவிக்கொள்கிறார்கள். அது ஒரு பௌத்த காப்பியம். இங்கே கோட வச்சு கொண்டிருந்த இரண்டு சமயங்கள் சைவமும் வைணவமும் தான். மாயவனை வழிபடுகிற வைணவம், முருகனை சிவனை வழிபடுகிற சைவம். சிவம் மதம் என்றே தனியா இருக்கு. இதுல வெள்ளக்காரை வந்து பல சமஸ்தானங்களை இணைத்து இந்தியா என்று ஒரு நாடை கட்டி இந்தியான்னு பேர் வச்சான். நல்லா கவனிச்சுக்கணும். அவன் என்ன பண்றான், இந்த நிலப்பரப்பெல்லாம் வெந்து ஒன்னாக்கிட்டு ஒரு நாடாக்கி இந்த பேர் வைக்க முயற்சிக்கிறான். சிந்து சமோரி நாகரிகம், சிந்தியா. அந்த சி உச்சரி போறாம ஐய போட்டு இந்தியா ஆகிக்கிறான். அப்படிதான் இந்தியான்னு பேர் வச்சது அவன். மறுபடி இந்த மக்கள் கூட்டத்தை கணக்கிட முயற்சிக்கிறான். கணக்கெடுக்கும் போது கிறித்தவர்கள் எவ்வளவு இருக்காங்கன்னு அவன் ஆரம்பிக்கிறான். ஆனால் மற்றவர்களை எப்படி கணக்கிடுவது வரும்போது, எவன் பார்சி இல்லையோ, அவன் ஆங்கில இந்தியன் இல்லையோ, அவன் கிறித்தவன் இல்லையோ, அவன் இஸ்லாம் இல்லையோ, அவன் இந்து என்று சட்டவன். அப்படித்தான் பல மதங்களை பல சமயங்களை சார்ந்தவர்களை இந்து ஆகிட்டு போயிட்டான். இந்தியாங்கிற நாட்டையும் இந்துங்கிற மதத்தையும் உருவாக்கினா வெள்ளக்கார. இதில் நாம் இந்துக்கள் அல்ல, நாம் சைவர் வைணவர்கள். இது நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கணும். நாம் இந்துத்துவத்தை ஏற்கவும் இல்லை, எதிர்க்கவும் இல்லை. ஏன்னா நாம் இந்துக்களே அல்ல.
சரி, நான் இந்து, என் கோயிலில் தேவாரம் திருவாசம் பாடுவேன். அமித்ஷா அவர் கோயிலில் என்ன பாடுவார்? தேவாரம் திருவாசம் பாடுவியா? திருப்புகழ் திருவம்பாவை பாடுவியா? என்ன பாடுவீங்க? எப்படி இந்து? இது வாய்ப்பே இல்லை. திருத்தணி விட்டு 4 கிலோமீட்டர் எனது பாட்டம் முருகப்பெருந்தக நகரிலேயே. அவன் இந்து கடவுள் தானே, கொண்டாட மாட்டான். ஏன்னா தமிழின முன்னோர் தமிழ் இறைவனாக அடையாளப்படுத்தப்பட்டான் முருகன். அதனால கண்டுகொள்ள நீ யோசிச்சு பாரு, இத்தனை ஆண்டுகள்ல தைப்பூசத்துக்கு பொது விடுமுறை இல்லையே, ஏன் நிராகரிக்கப்பட்டுட்டாய்? நீ நிராகரிக்கப்பட்ட இந்த வேலுக்கே காரணம் சொல்றான், 1000 காரணம் சொல்றான். வேலுக்கு வேல் இருக்குல்ல, அறிவு கூர்மையா இருக்கணும். ஆனால் அதே நேரம் அகலமா இருக்கணும். பாரு, அடுத்து ஆழமாக இருக்கணும். அதை குறிப்பதுதான் வேலுங்கிறான். எல்லாம் விளக்கம், எல்லாத்துக்குமே காரணங்கள் ஒவ்வொன்றுக்கும். இதெல்லாம் விட்டு தொலைச்சிட்டு எதை கும்பிடுறது, எது புத்தாண்டுன்னு தெரியல. சித்திரையா தை ஒன்னா இன்னும் தட்டு கெடுத்திருக்கிறான் தமிழன். இவன்ல இருந்து பிரிஞ்சு போனவனுக்கெல்லாம் புத்தாண்டு எதுன்னு தெரியுது. ஆதிக்குடி இவனுக்கு தெரியல எது புத்தாண்டு. கால கொடுமை, ஜனவரி 1 ஹாப்பி நியூ இயர் சொல்லி தெரியுது. பொங்கலுக்கு வாசலில் பொங்கல் வாழ்த்து போடத்தில்ல, ஹாப்பி பொங்கல்னு ஆங்கிலத்தில் கோலம் போட்டு தெரியுது. இந்த இனக்கூட்டத்தை எப்படி சரி செய்வது? என்ன செய்வது? இன்னைக்கு ஒவ்வொருத்தரும் பேசுறாங்க பாரு, மதுரை ஆதீனம் ஐயா மதிப்பிற்குரிய பெருந்தகை, நாங்கள் வீர சைவர்கள், நாங்கள் இந்துக்கள் அல்லங்கிறது. ஐயா பழக்கருப்பையா இந்துக்கள் அல்லங்கிறது. தமிழர் சமயம் வேற, தமிழன் வழிபாடு வேற, தமிழன் மெய்யிலே வேற. எங்களிருந்து நீ எப்படி இணைவ? விவேகானந்தருக்கும் நம்ம ஐயா மணிவாமணியம் சுந்தரனாருக்கும் பெரிய தர்க்கம். தர்க்கத்தில் விவேகானந்தர் தோற்று போகிறார். நாங்கள் சிவன் முருகனை வழிபடுகிற சைவர்கள், எங்களை எப்படி நீ இந்துக்கள் என்று சொல்லுவாய்? அது தோத்து போற விவேகானந்தர். இது வரலாற்று நிகழ்வு, உண்மை. இது திருமுருக பெருவிழா மட்டும் இல்ல, மாயவன் பெருவிழா நடக்கும், இந்திரன் திருவிழா நடக்கும், வருணன் பெருவிழா நடத்துவோம், கொச்சை திருவிழா நடத்துவோம், கொண்டாடுவோம். எல்லாத்தையும் கொண்டாடுறது என்ன? காசு இல்லை. அதனால கொஞ்சம் அப்படியே இயன்ற வரைக்கும் முடிஞ்ச வரைக்கும் செஞ்சுட்டு இருக்கோம். அத விளங்கணும். மாயவன் பெருவிழா அதை ஒவ்வொரு முறையும் கொண்டாடி வரோம். அதுபோல இந்திரன் திருவிழாவும் கொச்சவை பெருவிழாவும் நாங்கள் கொண்டாடுவோம். இதுல குறிஞ்சி நிலத்திற்கும் மருத நிலத்திற்கும் இடையில் இருக்கிற முல்லை நிலத்தில் வாழ்ந்த தலைவன், இடையில் வாழ்ந்த மக்கள் என்பதனாலே இடை நிலத்தில் வாழ்ந்தனாலே இடையர்கள் என்று அவர்கள் அழைக்கப்படுகிறார்கள். அவர்களுடைய தொழில் ஆடு மாடு வளர்த்தல், வேளாண்மை செய்தல், இதான் குலத்தொழில். இதற்கு மூலம் எது? மழை. மழை எப்படி வருது? அப்படியே கரு மேகமா கருகருகிறதுன்னு மேகமா வந்து கூடி மழை பெய்துட்டு மாயமா மறைஞ்சிருது. அதனாலே மாயமா வந்து மாயமா போவதாலே மாயோன் என்று வைத்து நம்ம வழிபடுறோம். அது மால் என்றால் கருப்பு. நாம் வணங்கும் கடவுளை பெருமையாக மதிப்போடு அழைக்க வேண்டும் என்று திருமால் பெருமாள் என்று வைத்து அழைக்கிறோம். அந்த மாயன் தான் இன்னைக்கு மாயாண்டி, பெரிய மாயன், சின்ன மாயன், மாயக்கா என்றெல்லாம் அழைக்கப்படுவது அந்த மாய்தான், அந்த மாயன் தான் விளங்கணும். இந்த இந்த கண், இந்த கருப்பு, இந்த மாயன் என்பவன் கருப்பு. திருமால் என்றால் கருப்பு. அதை பாரு, எடுத்துட்டு போய் ஊதா வண்ணம் அடிச்சு என் காரத்திற்கு போய் வேற பெயிண்ட் அடிச்சுட்டு அப்படி இருக்குமோ? ஊதா வாக்கி ஒரு பாடல்ல கண்ணா கருமை நிற கண்ணாங்கிறாங்க, ஒரு பாட்டில் நீல வண்ண கண்ணா வாடாங்கிறாங்க. கண்ணே கருப்பா ஊதாவா? முதல்ல ஒரு முடிவு எடுத்து சொல்லணுமல்லே. எல்லாமே புனைவு. இவ்வளவு காலம் கழிச்சு நம்ம பாட்டை இப்படித்தான் இருப்பாங்க, உனக்கு அடையாளம் கட்ட முடியுது. இல்லைன்னு இந்த கொழுக்கட்டை தான் கும்பிடு தெரிஞ்சிட்டு இருப்பேன். தம்பியும் சொன்ன மாதிரி அவனுக்கு 2 கல்யாணம் பண்ணி வச்சு என்ன
நமக்கு கற்பித்தது தமிழர்களை வழிபாட்டிலிருந்து வெளியேற்றியது பெரிய துரோகம். அதை இந்த திராவிட கட்சிகள் ஆட்சிகள் திட்டமிட்டு செய்தது. நானே வந்து பல ஆண்டுகள் இந்த கடவுள் மறுப்பு பரப்புரை செய்தேன். தந்தை பெரியாருடைய தத்துவத்தை ஏற்று ஆனால் அம்பேத்கர் மேடையில் மார்க்சிய மேடையில் பேசினேன். அது என்ன பண்ணுறாங்க, துண்டு துண்டு காணொலியாக வெட்டி வெட்டி அதை எல்லாருக்கும் அனுப்புறது. இந்தவர் இயேசுவை பேசிட்டு இருப்பது, இந்தவர் கிருஷ்ணரை பேசிட்டு இருப்பது, இந்தவர் ராமரை பேசிட்டு இருப்பது, ஒரு வயனும் ஓட்டுப்படுது. என்னை ஒருத்தர் வந்து ஒரு அண்ணன் கேட்டார், என்னப்பா கர்த்தரை ரொம்ப இதாக பேச்சாமப்பான், எல்லாத்தையும் மன்னிக்கிற கர்த்தர் இது மன்னிக்க மாட்டார் அண்ணன். நமக்கே நம்ம வந்து அதுக்காக ஒன்று வருத்தம் பண்ணல. ஒன்று தான் நான் தெளிவானது, பெரியாரிய தத்துவங்கள் செத்துப்போனது அப்படிங்கிறது எதுலாம் தெரியுது. என் பேச்சை என்னை எதிர்கொள்ள முடியாமல் நீ வெட்டி வெட்டி துண்டு துண்டு காணொலியாக அனுப்பும் போதே நீ தோத்துட்டாங்கல்ல. என் அரசியலை என் அரசியலாக நீ எதிர்கொள்ள முடியல. ஏன்னா நான் அன்னைக்கு பேசுனது 15 ஆண்டுகளுக்கு முன்னாடி பேசின பேச்சுங்கிற பதிவு உன்கிட்ட தான் இருக்குது. அதை வெட்டி வெட்டி துண்டு துண்டு காணொலியாக நீ அனுப்புறீன்னா நீ என்கிட்ட தோத்துட்ட, என்னை எதிர்கொள்ள முடியல. கடவுள் மறுப்பு என்பது இறை மறுப்பாளர் கடவுள் மறுப்பாளர் என்றுதான் கற்பித்திருக்கணும். கடவுள் இல்லை என்று சொல்பவன் தான் பகுத்தறிவாது என்று கற்பித்தது தவறு. பள்ளிக்கூடத்திற்கு போகாது படிக்கவே படிக்காத ஒருவனை இந்த மேடையில் இருக்க வைத்து கடவுள் இல்லை கடவுள் இல்லை என்று சொல்லிக் கொண்டு இருக்கின்றால் அவன் கடவுள் இல்லை கடவுள் இல்லை என்று சொல்லிக் கொண்டிருப்பான். இப்ப போற வாரவெல்லாம் எவ்வளவு பெரிய அறிவாளி, இவரு பெரிய பகுத்தறிவாதி என்று சிந்தித்தால் என்று ஏற்றுக்கொண்டால் எவ்வளவு பெரிய பைத்தியக்காரத்தனம். ஆடிப்பட்டம் தேடி விதை என்று சொன்னவன் பகுத்தறிவாதியா இல்லையா? அகல உழுவதை விட ஆழ உழுவதே மேல் என்று கற்பித்தவன் பகுத்தறிவாதியா இல்லையா? மாங்காய் காய்ச்சால் மங்கும் புளியங்காய் காய்ச்சால் பொங்கும், வேளாண்மை வந்து பொங்கும் என்றானே அவன் பகுத்து அறிந்து சொல்லலையா? அவன் பகுத்தறிவாதி இல்லையா? எப்படி ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனும் தாமஸ் அல்வா எடிசனும் ஜார்ஜ் ஸ்டீவன்சனும் அப்துல் கலாமும் பகுத்தறிவாதிகள் இல்லையா? இறைவன் நம்பிக்கை உள்ளவர்கள் வழிபட்டவர்கள் ஆனால் பகுத்தறிவாதிகள். பகுத்தறிவு என்பது என்ன? அப்ப தவறா கற்பிக்கப்பட்டது. அதனால கடவுளை வழிபடாதவன் கடவுளை மறுப்பவன் தான் அறிவாளி என்று கற்பித்தது தப்பு. அதனால நம்ம விழா குத்தி ஆடுறோம் வேல் குத்துறோம் அதெல்லாம் எதுக்கு எப்படி வந்ததுன்னு பார்க்கும்போது வியப்பா இருக்கு. தமிழன் ஒரு போர் மரபினன். அப்ப வாளையும் வேலையும் தூக்கி கொண்டு யுத்தத்திற்கு போருக்கு செல்கிற ஒரு மரபு வந்து அப்ப என்ன பண்றான், அவனை பழக்கிறான் விழா காலங்கள்ல வேலை குத்துறான். வேல் குத்தனா இவ்வளவுதான் வலிக்குது அவனுக்கு உணர்த்துறான். விழா குத்துறான், ஏ கத்தியில குத்துன இப்படிதான் வலிக்குது சண்டை போற உடனே என்ன துகளாவாளர் வாங்கிடுறான். ஏன்னா அவனுக்கு வலி பழகிடுச்சு. அந்த போர் மரபினனை சிறு வயதில் இருந்து வேலையும் வாயையும் குத்தி குத்தி பழக்கிறான் தமிழன். காது குத்தாம செத்து போயிட்டா உடலில் காயம் இல்லாமல் செத்து போனால் நெஞ்சை கீறி புதைக்கிற மரபு தமிழனுடைய மரபு. உடம்புல தழும்பு இல்லாமல் மறைக்க கூடாது. நீ பாரு என்ன இருக்கு, ஒரு குழந்தை காது குத்துக்கு முன்னாடி இறந்துருச்சுன்னா நெஞ்சை கீறி அப்புறம் தான் பதப்பா. இந்த சாதாரணப்பட்ட ஆள் கிடையாது தமிழன். புறநானூற்றில் நீ படிச்சுப்பா, புறநானூற்று தாய் அவன் வந்து உன் மகன் புறமுது காட்டி செத்துட்டான்னா அந்த அவன் போய் பார்க்குறா பாருங்க, நான் பா ஊட்டிய பாடில் வந்து வீரம் இல்லையா பால் ஊட்டிய மாலை அடிக்கணும்னு நினைக்கிறான். அங்கே போய் பார்க்குறா மகன் நெஞ்சில் தான் காயம் பட்டு இறந்துருக்கான். அவன் எப்படி சண்டை போட்டான், வாளேந்தி போய் நிற்கிறான், யானை தும்பிக்கை கோயில வேலை வச்சுட்டு நிற்கிது யானை. இந்த சின்ன பையன் அவன் யானைகிட்ட பார்த்து பேசுகிறேன், சார் நான் ரெண்டு கையோடு இருக்கிறேன் நீ ஒரு கை தான் இருக்கேன், உன்னோட நான் எப்படி சண்டை போடுறதுன்னு வாழை கீழே போட்டா வேலை நெஞ்சில் விட்டுச்சு. எப்படி பாரு, ஒரு சின்ன பையன் எனக்கு இரு கைகள் இருக்கிறது உனக்கு ஒரு கை தானே இருக்கிறது, உன்னோடு நான் யுத்தம் செய்வது சண்டை போடுவது சரிக்கு சரியா இருக்காது என்று வாழை கீழே போட்டான். அது தும்பிக்கையில் இருந்த வேலை அவன் நெஞ்சில் போட்டது இறந்தான். இது கதையே வழி. கதையில கூட தமிழன் மாண்பு அவனுடைய பெருமை அவனுடைய வீரம். கதையிலே வழி, கதையிலே வழி.
புறநானூற்றில் படிக்கிறோம்ல, ஒரு புலியை முறத்தால் துரத்தினால் மரத்தின். நிகழ்காலத்தில் அவன் மகன் புறநானூற்று வீரத்தை படைத்தான், அத்தனை பெண்களையும் புலிகளாக மாற்றினான் என் தலைவன் பிரபாகரன். அவ்வளவு ஒரு ஆகச்சிறந்த ஒரு இனத்தின் மக்கள் தன் மெய்யியல் எது, தன் பண்பாடு எது, தன் வாழ்வியல் நெறி எது, எதுவுமே தெரியல, எதுவுமே தெரியல. எவ்வளவு பெரிய தத்துவத்தை உன் மூதாதை வள்ளுவர் பெருந்தகை தந்திருக்கிறார், அதை தாண்டி உலகத்தில் ஒரு மறை சொல்லு பார்ப்போம். என்றால் பசி காண்பான் ஆயினும் செய்யற்க சான்றோர் வழித்த வினைத்தான். பெற்ற தாயே பட்டினி கிடப்பதை பார்க்க நேர்ந்தாலும் திருடிறாத, எப்படி இருக்கு செஞ்சாரு. சான்றோர்கள் தவறு என்று சொல்லி வைத்திருக்கிற அந்த செயலை செய்து விடாதே. அவனை தாண்டி ஒரு அறிஞன் உண்டா? திட்டமிட தவறுகிற போது தவறு செய்ய திட்டமிடுகிறோம். தத்துவம் எண்ணி துணிக கர்மம் துணிந்தவன் எண்ணுவோம் என்பது இருக்கு வல்லவ பெருமகன். எது ஒன்றையும் சந்தேகி என்கிறார் மார்க்ஸ். 2000 ஆண்டுகளில் இப்படிப்பட்ட ஒரு சிந்தனையாளர் பிறந்ததே இல்லைங்கிறான் அந்த மார்க்ஸ் சொல்றான். எது ஒன்றையும் சந்தேகம், கிரேக்க ஞானி சாக்ரட்டிஸ் ஏன் என்ற கேள்வி எதற்கும் கேட்பீர், எப்படி என்ற விளக்கம் யாவற்றுக்கும் எழுப்பியிருக்கிறான் சாக்ரட்டிஸ். அதுக்கு முன்னாடி உன் பாட்டை, எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவுன்னு. நீ என்ன நினைக்கிறாயோ அதுவாகவே ஆவாய். எல்லாம் அந்த தத்துவங்களும் சொல்லுது. எண்ணிய எண்ணியாக இருவர் எண்ணிய திண்ணியராக பெரியங்கிறான் வள்ளுவர் பெருமகன். கனவு காணுங்கிறாரு ஐயா அப்துல் கலாம். அந்த கனவு காணு பெருசா சிந்திக்காங்க. ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் சொல்றாங்க, உன்னால் சுமக்க முடியாத அளவுக்கு பெரிய கனவை நீ சுமந்து நில்லுங்கிறாரு. அதான் உன் பாட்டேங்கிறான். உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளம் மற்றது தள்ளினும் தள்ளாமை நீர்த்துங்கிறான். வெள்ளத்தனைய மரத்திட்டம் மாந்தரம் உள்ளத்தனைய உயர்வு. அவன் பாடாத ஒன்று ஒரு தடவை சொன்னா நீ கேட்க மாட்டாங்க, ஒன்னு ஒன்னே 10 தடவை சொல்றான். 10 முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்களுக்கு இறை என்று வைக்கப்படும் தான். இறைவன் என்ன, அரசன் என்றும் பொருள். அப்படிதான் நமது முருக பெருந்தது. பையத்துள் வாழ்வாங்கு வாழ்வதன் வானுரையும் தெய்வத்தில் வைக்கப்படும். தெய்வம்ங்கிறது எப்படி வருது? ஒரு மனிதன நல்ல மனுஷன், ரொம்ப நல்ல மனுஷன், ரொம்ப ரொம்ப நல்ல மனுஷன், அதுக்கப்புறம் வார்த்தை இல்லை, தெய்வம் அப்பா, அவன் தெய்வம். அதான் வாழ்வாங்கு வாழ்வன் வானுரையும் தெய்வத்தில் வைக்கப்படும். அப்படி வந்ததுல தான் குல முன்னோர், இன முன்னோர். இன முன்னோரில் முருகன், சிவன், மாயோன், கொச்சவை, இந்திரன், வருணன், இவர்களாம் இன முன்னோர்கள். உன் குளமன்னோர் யார்? கண்ணகி பெருமாட்டி, வேலுநாச்சியார், தீரன் சின்னமலை, பூலித்தேவன், மருதுபாண்டியர்கள், அழகு அழகுத்துப்போம், சுந்தரலிங்கனார், இவர்களெல்லாம் உன் குளமன்னோர். குல தெய்வம் சிறு தெய்வம்னு சொல்லக்கூடாது, செருப்பால் அடிக்கணும். குல தெய்வம் என்று சொல்லணும், குல முன்னோர்கள். குலதெய்வ வழிபாடு எப்படி வருது? ஐயனார் எப்படி வருது? ஊரு ஊரு உறங்கிக் கொண்டிருக்கும் போது ஊர் எல்லையில் திருடனோ வேற்று நாட்டு பகைவனோ உள்ள வந்து விடக்கூடாது என்று காவல் காத்துக் கொண்டிருக்கிறான். வேற்று நாட்டு வீரர்களோடு யுத்தம் செய்து சண்டையிட்டு ஊர் எல்லையில செத்து விடுவான். எதிரியை வீழ்த்தி தானும் இறந்து கிடப்பான். ஊர் எந்திரிச்சு ஓடி பார்க்க, ஊரை காப்பாத்த செத்துட்டான். அப்ப என்ன செய்யறான்? ஊர் எல்லையிலேயே அவனை வைத்து வணங்குறான், காவல் தெய்வமாச்சு வணங்குறான். அப்படிதான் குல தெய்வங்கள் வருது. இப்ப வெட்டுடையால், வெட்டுடையால் காலி இருக்குது எங்க ஊர் கொல்லங்குடியில. வெட்டுடையால் குலதெய்வமா இருக்கு. எப்படி வருது? நம்ம அருமை பெரும்பாட்டி வேலுநாச்சியாரை வெள்ளக்காரன் திரட்டி ஓடுறான், முத்தோடு நாரை கொண்டுட்டு விரட்டி வர்றான். நம்ம பாட்டி தப்பிச்சு காடுகள் போகும்போது ஆடு வச்சுக்கிட்டு இருக்கிற மாடு வச்சுக்கிட்டு இருக்க உடையார். வேலுநாச்சியார் எந்த பக்கம் போனா தெரியுமா? தெரியும். எந்த பக்கம் போனா சொல்லு? சொல்ல மாட்டேன்னா ரெண்டா வெட்டிட்டான், துண்டா துடிச்சு விழுந்துட்டான். வெட்டு உண்டு விழுந்ததாலே வெட்டு உடையார் காலியா மாறிடான். உடையார் வெட்டுடையால் காலியா மாறிடான். துடியாம செத்ததை காலி என்று அழைக்கிறான். அப்ப இன்னைக்கு வரைக்கும் எங்களுக்கு வெட்டுடையார் காலியை வச்சு கும்பிட்டுதான் குலதெய்வமாயிடான். ஏன்? நமது பாட்டி வேலுநாச்சாரியை காட்டி கொடுக்காமல் செத்தார் உடையார் என்பதால குலதெய்வமா மாறிடும். அப்படித்தான் சொல்ல மாட்டேனும்.
இல்லப்பசாமியும் எல்லாரும் நமது குல முன்னோர்கள். இதை வழிபட வேண்டியது, இதை கொண்டாட வேண்டியது, போற்ற வேண்டியது தமிழன் மரபு. அதை கவனத்தில் வச்சுக்கணும். தாய், தாயை வணங்காதவன் எப்படி மனிதனாக இருக்க முடியும்? ஒன்று சொல்றேங்க, உலகத்தில் நீ எவ்வளவு உயரத்திற்கு போய் எவ்வளவு பெரிய புகழை பெற்று எவ்வளவு பொருட்களை சம்பாதித்தாலும் உன்னை பார்த்து பொறாமைப்படாத ஒரே ஒரு உயிர் உலகத்தில் உண்டென்றா அது தாய் மட்டும். அந்த தாயை வணங்காத என்ன இருக்கு? மண்ணில் என்ன தோன்றக்கூடும் மழை இல்லாத போது மனிதனோ மிருகமோ தாய் இல்லாமல் ஏது என்று கவியரசு கண்ணதாசன் பார்த்து. அப்ப அந்த தாயை வணங்குவது தமிழன் மரபு. அப்படித்தான் மொழி செத்ததுக்காக செத்தவனெல்லாம் நம் குல தெய்வங்கள். இன விடுதலைக்காக உயிர்நீத்த 50,000 மாவீரர்களும் நம் குல தெய்வங்கள். நாம் வழிபட வேண்டிய தெய்வங்கள், போற்ற வேண்டிய தெய்வங்கள். அப்படிதான் தமிழர் மெய்யியல் இருக்கு. இதுல கூச்சப்பட வேண்டியதில்லை. இதுல முருகனை கும்பிடுறதுனால நம்ம என்ன முட்டாள் ஆயிட்டோம்னு நினைக்கணும். இப்பதான் அறிவு வந்துருக்குன்னு அர்த்தம். முருகனை வழிபடுறதுனால இது முட்டாள் இல்லை. போற்றுவது தமிழர் முன்னோரை போற்றுவது மரபு. எல்லாரும் உட்கார்ந்துருக்கோம். நம்ம பெரியப்பா வராரு, தாத்தா வராரு, எந்திரிச்சு வாங்க தாத்தா என்று கும்பிடுறோம். தாத்தா இறந்துறார் படமா வச்சு கும்பிடுறோம். இதுதான் தமிழன் மெய்யியல். இந்த நன்கு விளங்கணும். நீ பாரு, 50,000 மேற்பட்ட வீரர்கள் வீரச்சாவை தழுவிருக்காங்க ஈழ தாயகத்தில். ஒருவரை கூட தலைவர் எரிக்கல். எப்படி பார்த்துக்க? ஒருவரை கூட எரிக்கல். எல்லாரையும் விதைத்தார், புதைத்தார். ஒருவருக்கு கூட சமாதி கட்டல. எல்லோருக்கும் நடுகள் தான். ஏன்? அவன் தமிழன் மகருப்படி வாழ்ந்த மகன். அதை கடைபிடிச்சார். இங்க பேசிய தம்பி அருண் ரங்கராஜன் மன்றம் தமிழனுக்கு சாதியே கிடையாது. பானன் வரையன் துடியன் கடன் பண்ணவர் வேற குடி இல்லைங்கிறது புறநானது. இன்னைக்கு 408 குடி வந்துச்சு, கேடு கட்ட குடி. புரட்சியாளர் அம்பேத்கர் 3000 ஆண்டுகளாக ஆரியர்கள் வருகைக்கு பிறகுதான் இந்த வர்ணாசிரம தர்மம் கட்டமைக்கப்படுகிறது. பிறப்பின் அடிப்படையில் பேதம் பாராட்டுகிற இந்த சாதிய வேற்றுமைகள் இந்த வர்ணாசிரம கட்டமைப்பே 3000 ஆண்டுகளாக தான் கட்டமைக்கப்படுது. பொருள் ஈட்டுவதில் அவர்கள் மேம்பட்டவர்களாக இருந்தார்கள். இந்த வார்த்தை பதிவு செய்து அவ்வப்போது எழுகிற எதிர்ப்பை, கிளர்ச்சியை தடுப்பதற்காக அவர்கள் இந்த வர்ணாசிரம தர்மத்தை கொண்டு வந்தார்கள். இதை நம்ப வைப்பதற்கு மதத்தை கொண்டு வந்தார்கள். மதத்தை நம்ப வைப்பதற்கு கடவுளை கொண்டு வந்தார்கள். கடவுளை நம்ப வைப்பதற்கு இதிகாச புராண இந்த தத்துவங்களை, இதிகாச புராணங்களை கொண்டு வந்தார்கள். அதை நம்பினோம் நாம் சூத்திரர்களான மீட முடியலை. இது அப்படியே இருக்கு. இதுதான் நமது பாட்டனை நீங்க கவனிக்கணும். புரட்சிப்பாவலர் தமிழ் எங்கள் உயிருக்கு நேருங்கிறார். தமிழுக்கு அமுதன்று பேர். அந்த தமிழ் இன்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேருங்கிறார். உயிருக்கு நிகரான தமிழை வளர்ப்பதுதான் முதல் பணி என்றவன் சொல்லல. சாதி ஒழித்தல் ஒன்று, நல்ல தமிழ் வளர்த்தல் மற்றொன்று. அப்புறம்தான் தமிழை வளர்த்தது. சமய வெறி, கடவுள் வெறி, கண்ணன் நிகர் தமிழுக்கு நோய் நோய் நோயே. இடை வந்த சாதி எனும் இடர் ஒழிந்தான் ஆழ்வது நம் தாய் தாய் தாயேங்கிறார். இடை வந்த சாதி. இங்க பல பேர் தமிழருக்கு பேருக்கு பின்னாடி சாதியை போட்டா தான் தமிழர் அடையாளம் தெரியும். 3000 முன்னாடி என்ன வந்த சாதி வர்றதுக்கு முன்னாடி நான் செட்டியார், சீமான் செட்டியார்னு போடுறேன். 50,000 பேர் தான் எங்காள் இருக்கான். அது எங்கள் ஊரில் நாட்டுப்பட்டு இல்லை. எங்கெல்லாம் நாட்டரசன் கோட்டை, காரைக்குடி, தேவகோட்டையில் இருக்கான். எங்காள் மீதி பூரா தெலுங்கு செட்டியார். செட்டியார் போட்டால் அவரை அப்போ அவரை எப்படி கண்டுபிடிப்பேன்? உடையாரு, நான் உடையாருக்கு போடுறேன். மைசூரில் இருக்கான் உடையாரு, அவனும் உடையாரு. எந்த உடையாரு கண்டுபிடிப்பேன்? பங்காரு நாயக்கர், அவர் நாயக்கர். இங்கே தெலுங்கு நாயக்கர் இருக்காங்க, எந்த நாயக்கரை கண்டுபிடிப்பேன்? இப்படி பைத்தியக்காரன் மாதிரி போயிட்டுருக்குற. இங்கே நான் பிள்ளை, கேரளாவில் பாலகிருஷ்ண பிள்ளை. எந்த பிள்ளை தமிழன்? என்ன தேடல் ஒன்று உளறிட்டு கூடாது. சாதி மதங்கள் வந்து இடை வந்தது. ஒரு மனிதனை பார்க்கும்போது சிலர் ஒரு இஸ்லாமியரை சந்திச்சேங்கிறது சொல்லக்கூடாது. ஒரு கிறித்தவரை சந்தி சொல்லக்கூடாது. ஒரு இந்து ஒரு தமிழனை பார்த்தேன்னு சொன்னோம், அப்படி சொல்லக்கூடாது.
இந்த எல்லையை விட்டு நீ எங்க போனாலும் நீ யாருன்னு கேட்டா நீ என்ன சொல்லுவ? இந்து நான் சொல்லுவேன், இல்லை கிறிஸ்தவர்னு சொல்லுவியா, இஸ்லாமியர்னு சொல்லுவியா? தெரிஞ்சுக்கிட்டு தான் நான் கேட்கிறேன், நீ யாரு, நீ எந்த மொழியில் பதில் சொல்லுகிறாய் என்று பார்ப்பதற்கு. என் அன்பு பிள்ளைகளே, என் தேசத்தின் மக்களே, என் இனத்தின் சொந்தங்களே, என் உடன் பிறந்தவர்களே, ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள். உலகில் முதலில் தோன்றியது மொழி. மனிதனின் உழைப்பிலிருந்து முதலில் தோன்றியது மொழி. மொழி தோன்றிய உடனேயே அதை பேசக்கூடிய ஒரு கூட்டம் இனமாக வரையறுக்கப்படுது. முதலில் தோன்றியது மொழியின் இனமும் தான். மிக 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 ரொம்ப பின்னாடிதான் சாதி மதம் கட்டமைக்கிறது. இதை ஒரு அடையாளமாக கொண்டு எப்படி நிற்ப, எப்படி சொல்ற, எப்படி சொல்ற? அமெரிக்கா போய் இறங்கணும்னு ஹூவாரியா தேவை, அப்படி சொல்லுவ? அரே அல்ல அப்படிமா, இல்ல நான் நாட, நான் கோணர், நான் செட்டியர், பைத்தியராஜ் சொல்றாங்க. அது வல்ல உன் அடையாளம். உலகம் முழுமைக்கும் நான் சொல்றதை நீங்க விளக்கெடுத்து கூட நீங்க நல்லா ஆய்வு செய்து பாரு. உலகம் முழுமைக்கும் வாழ்கிற மொழிகளை தேசிய நாங்கள் ஐ ஆம் சீமன் கிடையாது, ஐ ஆம் சைனீஸ். அப்படிதான் அறிமுகப்படுத்துவோம், ஐ ஆம் சைனீஸ். ஐ ஆம் பிரிட்டன் கிடையாது, ஐ ஆம் பிரிட்டிஷ் கிடையாது, ஐ ஆம் இங்கிலீஷ், ஐ ஆம் இங்கிலீஷ். அப்படிதான் ஐ ஆம் பிரான்ஸ் கிடையாது, ஐ ஆம் பிரெஞ்ச். அப்படிதான் அறிமுகப்படுத்துவோம். நன்கு புரிந்து கொள்ளணும். இனிமேல் மதம் சாதி கடந்து நாம் தமிழர் என்கிற இணைப்பு தரும். நன்றிக்குரிய பிள்ளைகளுக்கு, என்னுடன் பிறந்தவர்களுக்கு அன்போடு அண்ணன் கற்பிக்கிறேன், சாதியும் மதமும் நம் சதையை பிளக்கிற கத்தி, அருவாள், கோடாரி. அது பிளக்கும், இணைக்காது. பிளந்த அந்த சதையை இணைக்க வல்லமை பெற்றது இரண்டுதான், ஒன்று நூல், இன்னொன்று ஊசி. அந்த நூல் தான் உன் மொழி தமிழ், அதை தக்கிற ஊசி தான் உன் இன உணர்வு. அதான் எனக்கு இவ்வளவு பெரிய கூட்டம் எப்படி இருந்துச்சு? சீமா உங்க சாதிக்காரனா வந்தீங்க, சீமா உங்க மரத்துக்காரனா வந்தீங்க, சீமா எங்காக எழுதி வருது, என் வாய் வழியே வருகிற என் தமிழ் என்னை அடையாளப்படுத்துகிறது. நான் தமிழன். அந்த இன உணர்வு தான், அந்த மான உணர்வு தான் உலகெங்கும் வாழ்கிற ஒவ்வொரு தமிழனையும் ஒரே குலை இணைக்கிறது. விளையாட்டுகள் என் தலைவன் உலகெங்கும் தமிழனுக்கு ஒரே கொடி, புலிக்கொடியார்களும் பார்த்துக்கிறாரு, ஒரே கொடி. ஏன் என் பாட்டம் பாண்டிய பாட்டம் தான், நான் பாண்டிய பாட்டம் பண்ண, பாண்டிய பாட்டம் பேரன், பாண்டிய பாட்டன் கொடியை தூக்கிருக்கலாம், தூக்கிருக்கலாம், சேர பாட்டன் கொடி வில்லம்ப எடுத்துக்கலாம், மீன் எடுத்துக்கலாம், அவன் அவன் எல்லைக்கு உட்பட்ட நிலத்தையே எனது பாண்டிய சேர பாட்டங்களான், சோழ பெரும்பாட்டங்கள்தான் கடல் வட கடந்து படைவள நடத்தி உலகத்தில் மிகப்பெரிய நிலப்பரப்பை வென்று மூன்றாவது அரசு நிறுவிய பெரும்பாட்டம். அதுமொழியும் அவன் அன்பு மகன் அரசு என்றான். உலகம் முழுமைக்கும் பறந்தது இந்த புலிக்கொடி. என் தலைவன் எனக்கு சொன்னான், நம் சோழ பாட்டனின் கொடி எதிரிக்கு உடலை காட்டிக் கொண்டு பாய்ந்தது, விடுதலைக்கு நான் பாய்ந்ததால் நேராக பாய வைத்தேன். அதே கொடியே அவன் பிள்ளை நான் தூக்கிட்டேன். அர்த்தம் இருக்கு. கொடி சிவப்பா இருக்குன்னா சும்மா சாயத்துக்கு போச்சுல, என் மொழிக்காக, என் இனத்திற்காக, விடுதலைக்காக ரத்தம் சிந்தி போராடிய மா வீரர்களை நினைவுபடுத்துவதற்காக கொடி சிவப்பா இருக்கு. ஒரு அடர்ந்த இருள்வட்டம் இருக்கு கொடியில, என் இனத்தை மூடி இருக்கிற இருள். அந்த இருளை கிழித்து இனத்தின் விடுதலைக்காக இளங்காலை கதிரொளியா எழுதவிழா எழு என்பதை விளக்கவே மஞ்சள் கோடுகள் கதிரொளிகள். வெறி கொண்டு ஒரு புலி பாயுது, உன் இலக்கை அடைகிறவரை வெறி கொண்ட புலியாய் நீ பாய், நாம் தமிழர் என்பதை குறிக்கிற கொடி. நான் சைவரா இருந்தா எங்கால் தலைவர், பொன்னம்பல அடிக்கிற தலைவர், ஆதீனம் தலைவர், நான் இந்துவானா அவர் தலைவர். தமிழ் தலைவரத்துக்கு எந்திரிக்க மாட்டார், அவருக்கு தெரியாது, மரம் இல்லை. ஜனநாயக தேசிய கீதத்துக்கு எந்திரிக்கிறது மரம் இல்லை. நான் கேட்டேன், அவர் தியானத்தில் இருக்காருன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்க, பேர் நிகழ்ச்சி ஆரம்பிச்சு தியானம் முடிஞ்சோன்னு ஆரம்பிச்சு தியானத்தில் இருக்காருன்னு தெரிஞ்சிருக்குல்ல,
ஏன் தமிழ்தாய் வாழ்த்தப்பட்டவர் தியானத்தை கழிச்சிங்க? எவ்வளவு பெரிய பாவம். எப்படி ஒரு தலைமுறை தெளிவா தயாராகுது? என்னை கேட்கிறான், இதெல்லாம் செய்யறது நீ யாரு? இதெல்லாம் கேட்கறது நீ யாரு? தம்பி, எதையும் தனி மனிதன் கருத்து என்று தள்ளி வைத்து விட முடியாது. இந்த உலகில் தோன்றிய இதிகாசங்களும் தத்துவங்களும் புராணங்களும் வேதங்களும் எல்லாம் தனி ஒரு மனிதனால் சொல்லப்பட்டதுதான். சின்ன பைய சீமானவன் தம்பியில தான் பேசிக்கிற நினைக்காத, இது வரலாற்று பதிவு புரட்சி. ஒரு நாள் என்பது எங்களுக்கு ஒரு நாள் அல்ல, நாளை படைக்க போற வரலாற்றின் ஏடுகளின் ஒரு தாள். என் அன்பு பிள்ளைகளுக்கு சொல்லுவேன், நேர மேலாண்மையை உயிராக்கிறதுன்னு. 6 மணிக்கு கூட்டம்னா 5:30 இருக்கணும், போராட்டம் ஆர்ப்பாட்டம்னா 4 மணிக்குன்னா 5 மணிக்கு வரக்கூடாது. நேரத்தின் அருமை, காலத்தின் அருமை தெரியாத வரை வாழ்க்கையின் அருமை உனக்கு தெரியாது. முன்னவர்கள் எல்லாம் தப்பு தப்பா கற்பிச்சான், நல்லா கவனிச்சுக்க. இக்கரைக்கு அக்கறை பச்சைனா தப்பு, எக்கரைக்கும் இக்கரையே பச்சை, அதான் சரி. உலகத்தில் உன்னை விட சிறந்தவன் எவனும் இல்லை. சுலேசிசர் சொல்றான், யாரோ ஒருவன் வந்து உன் தகுதியை அறிவிக்க வேண்டும் என்று காத்திராதே. நீயே பேரறிவிப்பு செய்யலாம், நீ ஆக சிறந்தவன் என்று நீயே பேரறிவிப்பு செய். நான் சிறந்தவன் நீயே சொல்ற, நீ சொல்லு. யாரா வந்து சீமன் நல்ல பையன், நம்மளை அறிமுகப்படுத்தணும், தமிழ் பச்சாது எனக்கு, நான் புற்றுநோயா இருந்து பச்சாளர். டேய், தமிழ் பச்சாளர் வேற, தமிழ் உணர்வாளர் வேற, தமிழர் வேற. ஜி போப்பு கால்வெப்பெல்லாம் தமிழ் பச்சாளர்கள். தருண் விஜயன் ஒருத்தருக்கார்ல, அவர் தமிழ் உணர்வாளர், நாங்கள் தமிழர்கள். எனக்கு நான் தெலுங்குற, ஆனா எனக்கு தமிழ் தான் தெரியும், தெலுங்கு தெரியாது. நான் கன்னடர், எனக்கு கன்னடம் தெரியாது, தமிழ் தான் தெரியும். உன்னோட பேச நான் விரும்பல, ஏன்னா தாய்மொழி மறந்தவனை நான் மனிதனாக இருக்கிறேன். நீ இனத்தோகி, தாய்மொழியை மறந்துவிட்ட இனத்தோகி. என் முன்னால் என்று பேசுவதற்கு தகுதியற்றவன், சொந்த இனத்திற்கே உண்மையா இல்லாதவன் யார்கிட்ட உண்மையா இருக்கிற? உலகத்தின் எந்த ஓரத்தில் கொண்டு எங்கேயோ தூண்ல வச்சு கட்டி வச்சு என்னை அடிச்சா கூட நான் தமிழன் தான் சொல்லுவேன். அதான் உண்மை. நீ இருக்கிற இஸ்லாமியத்து தொல்லை காயப்படுத்தி இருக்க போற என் சொந்தக்காரன், முஸ்லீமா மாறிட்டேன். கரியாம இருக்க போற என் சொந்தக்காரன், கிறிஸ்தவனா மாறிட்டேன். பாதி விளையாண்ட ஐயரே எங்களை தொட்டா திட்டு பார்த்தா திட்டினாரு, முழு விளையாண்ட வெள்ளக்காரன் தொட்டிட்டேன். எங்களை படிச்சா படிக்க கூடாது, படித்தா என்ன ஆகும், வாயாலே தின்று வாயாலே மனம் கழிக்கும் வவ்வால் முகம் கொன்ற மைத்ராச ஜோதிகன் என்ற பேயாக அடுத்த பிறப்பில் பிறப்பேன். இது எழுதி வச்சுட்டு மனதிரும். 2 பேரும் வந்தேன், இந்த காமராஜ் ஒருத்தரும் பெரியார் ஒருத்தரும், ஆடா அடுத்த ஜென்மத்தில் நாயாக பேயாக, இப்போ படித்து மனுஷனாகிட்டேன். புரியுதா? அவர் பாருங்க காமராஜ், நம்மெல்லாம் நாம் பட்டினியாக கிடக்கும்போது இந்த நாய் பிரியாணிக்குது அப்படி தான் நினைப்பாங்க நிறைய பேர் தான். ஆனா அந்த ஆள் என்ன நினைக்கிறான், எனக்கு கிடைக்காத கல்வி என் தேசத்தின் பிள்ளைகளுக்கு கிடைக்கணும்னு நினைச்சான். நாம படிக்கல, இந்த பயனுடைய படிச்சா என்ன கெட்டா என்ன நினைக்கல, நினைக்கல. அது மாதிரிதான் இது. நான் கும்பிடுறேன் கும்பிடல, ஆனால் என் இனத்திற்கு ஒரு மெய் இருக்கு. அந்த மெய் இயல் என்பது சிவன் வழிபாடு, முருகன் வழிபாடு, மாயன் வழிபாடு, இந்திரன் வழிபாடு, கொற்றவை வழிபாடு, குலதெய்வ வழிபாடு. தீரன் சின்னமலை நம் போற்றுவதற்குரிய குலம் முன்னோர், கொண்டாடணும். வேலுநாச்சரை வணங்கணும், பூலித்தேவனை வணங்கணும். நீ எல்லாத்தையும் மறந்துக்கினா உனக்கு எதுவுமே இருக்காது, எதுவுமே இருக்காது. வரலாற்றில் உன் தடம் இருக்காது,
கடந்த காலம் தெரியாதவனுக்கு நிகழ்காலம் இல்லை, நிகழ்காலம் இல்லாதவனுக்கு எதிர்காலமே இல்லை. வீழ்ந்த ஒரு இனம் வரலாற்றில் தான் எழணும், வரலாற்றின் பாதையில் இல்லை எழணும். அது நல்லா கொஞ்சம் இதெல்லாம் ஒண்ணுமே செய்யுங்க. வரலாற்றில் தெளிவு வராத எந்த இனமும் எழுச்சி வர முடியாதுங்கிறார் நிலையில். வரலாற்றை படிக்காதவர்கள் வரலாற்றை படைக்க முடியாது என்கிறார் அண்ணா அம்பேத்கர். வரலாறு இல்லாம என்ன, வரலாற்றை படி, வரலாற்றை படை, நீ வரலாறாகவே வாழ் என்கிறார் நமது உயிர் தலைவன் மேலே பிரபாகரன். வரலாறு தெரிஞ்சுக்கணும், நீ யாரும் தெரிஞ்சுக்கணும் இல்ல, யாரும் தெரிஞ்சுக்கணும்ல, நீ எங்க போட்டுற பாரு. எல்லா பாளையங்களையும் படையெடுத்து வர்றான் வெள்ளக்காரன், வெள்ளிட்டு வர்றான் எல்லா பாளையத்தையும் முடிச்சிட்டான். கடைசியில் நெற்கட்டும் தேவனாமே, இதை பூலி தேவனாமே, அந்த பாத்ரூம் வந்துட்டான். எங்க இருந்து படையை கிளப்பினானோ அந்த இடம் வரைக்கும் விரட்டி கொண்டு போய் அடிச்சு ஓடி கொண்டே இருக்கணும். அதற்கு பிறகுதான நன்றிக்குரிய தம்பி தங்கைகளே, பல பாளைய மன்னர்களுக்கு வெள்ளைக்காரனை எதிர்த்து சண்டை போட முடியும் என்கிற நம்பிக்கை வந்தது. எந்த பெருமையும் நீங்க வச்சுக்கல, இன பெருமை கொள்ளாதனால உனக்கு இன உணர்வு இல்லை. உனக்கு திட்டமிட்டு சாதி பற்றும் மதப்பற்றும் ஊட்டப்பட்டிருக்கு. உனக்கு மொழி பற்று இனப்பற்று கிடையாது. இனிமேலாவது மொழி பற்று இனப்பற்றை நீ வளர்த்துக்கணும். எல்லாரும் அவனவன் தாய்மொழியில் பேசுறான், நீ அந்த மொழிகளின் தாய்மொழியில் பேசிக் கொண்டிருக்கிற அந்த திமிர் உனக்கு இருக்கணும். தமிழ் எந்த மொழியின் துணை என்று தனித்து எண்ணக்கூடிய உயர் தனிச்ச மொழி. இது பல மொழிகளுக்கு மைக்கு தான், நம்மகிட்ட ஒளிவாங்கி. பல மொழிகளுக்கு ஸ்பீக்கர் தான், நம்மகிட்ட ஒளி பெருக்கி. பல மொழிகளுக்கு டியூப்லைட் தான், நமக்கு குழல் விளக்கு. எல்லாவற்றுக்கும் தமிழில் சொல்றது. எல்லா ஊர்லேயும் லேப்டாப் தான் நமக்கு மடிக்கணினி, எல்லா ஊர்லேயும் கம்ப்யூட்டர் தான் நமக்கு கணிப்பொறி கணினி. எல்லாவற்றுக்கும் பல லட்சக்கணக்கான உயிர் சொற்கள் கலைச்சொற்கள் வேர்ச்சொற்களை வைத்திருக்கிற ஒரு மொழி உலகில் தமிழ் மட்டும்தான். அந்த மொழியின் மகன் என்பதை நீ பெருமிதத்தோடு திமிரோடு ஆரம்பிக்கலாம். அதை மிஞ்சி மொழி கிடையாது. அந்த மொழியில் மந்திரம் சொன்னால் புரியாதுன்றான். அன்னைக்கு கேட்டுக்கிட்டு நம்ப நம்ம முன்னோர்கள் அவனை தான் அந்த வேலை வச்சு வெட்டணும். அவ்வையின் தமிழில் பருகலே யாம் வந்தோம் என்ற முருக பெருந்தைக்கு தமிழ் மந்திரம் புரியாது. நக்கீராவும் தமிழோடு சற்று விளையாடவே யாம் வந்தோம் என்ற சிவபெருமானுக்கு தமிழ் மந்திரம் புரியாது. இதை நம்பிக்கிட்டு ஒரு கூட்டம் தெரிஞ்சிருச்சு. 100 ஆண்டுக்கு முன்னாடி ஒரு சொத்து பத்திரத்தை எடு, தாத்தா காலத்து பத்திரத்தை. சிவ மதம் சைவ மதம் இருக்கும், சிவகோத்திரம் சைவகோத்திரம். இன்னைக்கு தான் அஸ்கர் இந்துலா, 150 ஆண்டுக்கு முன்னாடி இந்து கிடையாது, ஒருத்தம் கிடையாது. ஆண்டால பிரச்சனை, ஆண்டால லோக மாதான், ஆண்டால தமிழ்நாட்டில் தர இங்கே வட இந்தியாவில் மகாராஷ்டிரா கும்பிட்றான். ஆண்டால நாச்சியார் திருமொழியும் இப்போ திருப்பாவை எழுதுல ஆண்டால கும்பிட்டுருக்கானே, அமித்ஷா கும்பிட்றாரு. என்னது, 7ஆம் நூற்றாண்டுல 8ஆம் நூற்றாண்டுக்கு இடையில் வாழ்ந்த மகள். அப்போ இந்து எது, இந்தியா எது, இந்தியா எது, இந்தியது பதில் ஏதா இந்தியா வெள்ளக்காரன் இந்த நாட்டுக்கு படையெடுத்து வந்தாங்கிற, இந்தியாவுக்கு படையெடுத்து வந்தாங்கிற மாதிரி ஒரு வரலாற்று போய் ஏதாவது உண்டா? வெள்ளக்காரன் வந்து இந்தியா இருந்துச்சு, அவன் படையை எடுத்துருந்தான், வியாபாரம் பண்ண வந்தான், அது மிளகு வாங்கி விற்க வந்தான். 10 மிளகு இருந்தால் பகலின் வீட்டிலும் சாப்பிடலாங்கிறான், அவ்வளவு விஷத்தை முறிச்சிருன்றான். அந்த மிளகு என்னது, மிளகா என்னது இல்லை, இந்த மிளகை வாங்கி விற்க வந்தான். எங்கெங்க துறைமுகம் இருக்கோ அங்கெல்லாம் வந்தான் வெள்ளக்காரன். வந்து இந்த நிலப்பரப்பை அடிமைப்படுத்தி ஆண்டான். அவன் தான் இந்த நாட்டுக்கு பேர் வச்சான். அப்ப எங்க இருந்துச்சு இந்தியா? எல்லாமே தப்பு தப்பாக கற்பிப்பது எல்லாத்தையும். இனிமேலாவது எச்சரிச்சுக்கணும். இது ஒரு தொடக்கம். அடுத்த ஆண்டு நான் வேல் பேரணியும் சரி, திருமுருக பெருவிழாவும் சரி, பேரணிச்சே இருக்கணும். நான் பேசுறதையே திரும்பி பேசுறதுக்கு அல்ல, நீ நான் சொல்றதை செய்யறதுக்கு தான், புரியுதா? நான் திருமுருகன் குடில் அமைச்சு முருக பெருந்தகைக்கு குடில் கட்டி அங்க திணை பொங்கல் வச்சு கொலக்கட்ட தேன் எல்லாம் கொடுத்துருக்குன்னா நீ அதை செய்யணும், தெருத்தரா செய்யணும். அது கவனத்தில் வச்சு செய்யணும். 4 நாள் பெருகி கொண்டு போகணும். இதுதான் தமிழர் வழிபாடு, தமிழர் மெய்யியல் மீட்சி, பண்பாட்டு புரட்சி.
விநாயகர் பேரணியை விட 10,000 மடங்கு அதிகமாக முருகப் பேரணி நடந்தது. அனுமதி தர மாட்டான், அத்துமீறு. தடை என்றால் அதை உடை. என்னன்னோ சொல்லி பார்த்தா, விடுதலை புலிகளுக்கு தடை போட்டுருக்கு உச்ச நீதிமன்றம், 17 காரணம் சொல்லுது, தடையை நீட்டிக்கிறது. 17 நான் தான் தெரிஞ்சு. 17 காரணத்தில் 32 காரணம் அந்த முதல்ல, 17 காரணம் நான் தான். சீமான் ஆதரித்து பேசுகிறார், சீமான் அப்படி பேசுகிறார், சீமான் இப்படி சொல்கிறார், பிரபாகரன் தம்பி என்று சொல்கிறார், அப்படி சொல்கிறார். இதுக்கு காரணம், ஒரு பத்திரிக்கையாளர் கேட்டார், நீங்கள் ஆதரித்து பேசுகிறனால தான் தடையை நீட்டிக்கிறீங்க. நான் ஆதரித்து பேசுகிற தடையை நீட்டேன், நீக்கிற அப்புறம் பேசுகிறேன். அவன் என்னென்னவோ பண்ணி பார்க்குறான். பிரபாகரன் அங்கே வைக்காத இங்கே வைக்காதுங்க, அவ்வளோ பேர் அலைவீசிலே எங்கள் அண்ணன் தான் இருக்கு. எல்லாருமே சட்டப்பேரே வரும், பிரபாகரன் வழிபாடு வரும், மாவீரர் வழிபாடு வரும், எல்லாத்தையும் கொண்டு வந்து நிறுத்துவோம். நாங்களே மந்திரம் சொல்லுவாரு, என் தம்பி அருண் ரங்கராஜ் எப்படி மந்திரம் சொல்கிறாரு, பிச்சு வந்துடுவான். துருவன் செல்லுமணி ஒருத்தருக்கான், அவன் பயங்கரமாக மந்திரம் சொல்லுவான். எல்லா இது மெய்யல் மீட்சிக்கான போர், அப்படி விட்டுட்டு போக முடியும். அதனால் இது தொடர்ச்சியாக நாங்கள் முன்னெடுப்போம். அண்ணன் அரியமதி அவர்கள் எழுதிய தமிழ் இறைவன் முருகன் வரலாறு சின்ன புத்தகம், சின்ன புத்தகம், தகவல்கள் நிறைய இருக்குது, நீங்கள் இதை வாங்கி எல்லோரும் படிக்கணும். என்னுடைய பேராசிரியர் பெருந்தகை பேரறிஞர் தோ பரமசிவன் அவர்கள் எழுதிய நான் இந்து அல்ல நீங்கள் இந்த புத்தகத்தை கட்டாயம் படிக்கணும். 10 ரூபா அது சின்ன புத்தகம், அதை வாங்கி படிங்க, உங்களுக்கு தெளிவாயிரும். அவர் சொல்கிறார், நான் இந்து இல்லை நீங்கள் இந்துவா, அவர் கேள்வி கேட்கிறார். அதில் தான் அவர் தெய்வத்தின் குரலில் மூத்த சங்கராச்சாரியார் இறந்து போன பெரியவர், அவர் சொல்கிறார், வெள்ளைக்காரன் வந்து நமக்கு இந்து என்று பொதுப்பெயர் வச்சானோ இல்லையோ நாம் தப்பிச்சோம் என்று அவர் சொல்கிறார். அதை பதிவு பண்ணிக்க, தமிழர்கள் நாம் ஒருபோதும் இந்துக்கள் அல்ல, நாம் சைவர்கள், அதிலும் வீர சைவர்கள், வைணவர்கள். மாயோனை கண்ணனை வழிபடுகிற வைணவர்கள், சிவனை முருகனை வழிபடுகிற சைவர்கள், வீர சைவர்கள். தைரியமா வழிபடு, தைரியமா கும்பிடு. இனிமேல் பேரெல்லாம் இந்துமதி இந்து அப்படிலாம் பேர் வைக்கிற, சைவன் வீர சைவன் அப்படின்னு வச்சுக்க, வச்சுக்க. இது எதிர்ப்புரட்சி இல்லாத வெல்ல முடியாது, வெல்ல முடியாது. இது வந்து ஒரு வேலையற்ற வேலை எல்லாம் சொல்லுவாங்க. முதல்ல நிகழ்மான் வீரத்தமிழ் முனையார் என்பது கேலி கிண்டல், எல்லாரும் முருகனை முப்பாட்டன்ட்டார், சீமான் முருகன் முப்பாட்டன்ட்டார். இப்போ முப்பாட்டன்னாவே நான் தான். அவன் என்ன எந்த எந்த இந்த ஆனந்த விடலாம் எனக்கு ஒரு வேலை கொடுத்து காவடியை கொடுத்து விட்டுருவான். அது விளையாட்டாக போட்டு அது பார்த்தீங்கன்னா பதிவாகிப்பிச்சுப்பேன். காவடியெல்லாம் சும்மா இல்லை. காவடி எப்படின்னா, காட்டில் நம்ம வேட்டையாடி விலங்குகளை உண்றோம். அப்போ வேட்டையாடி அந்த மிருகங்களை தூக்கிட்டு வரும்போது ரெண்டு தோல் தோல் கடையில் இப்படி ரெண்டு காலை இப்படி பிரித்து அப்படி தூக்கிட்டு வந்திருக்கான். அந்த மரபு இப்போ குழந்தைய நீண்ட தூரம் போகும்போது தோலை ரெண்டு காலை இப்படி தூக்கி தூக்கிட்டு போயிட்டு இருப்பான், அப்படி பிடிச்சிக்கிட்டு. அந்த மரபு அப்படி காவடி ஆட்டமாக வருது. எல்லாமே எல்லாமே ஒரு மரபு வழியில் வருது, தொடர்ந்து வருது. நான் முருகனுக்கு காவடி தூக்கிறது பிரச்சனைனா, மோடிக்கு காவடி வைக்கிட்டு பழகிறீங்க. அதுக்கு அதுக்கு எங்கள் பாட்டலுக்கு நாங்கள் காவடி தூக்கிறது எவ்வளோ மேல். தமிழர் கலைகளை, தமிழர் மெய்யியலை அழிய விடாமல் மீட்பது பாதுகாப்பது ஒவ்வொரு தமிழ் பிள்ளைக்குமான வரலாற்று கடமை. பெருமையோடு வழிபடுங்கள், பெருமையோடு கொண்டாடுங்கள். தமிழ் பெரும் மூதாதை, தமிழ் பெரும் பாட்டன், முருக பெருந்தகை, தமிழ் இறையோன், புகழ் போற்றி போற்றி என்று நீங்கள் ஒவ்வொரு ஆண்டும் நாம் கொண்டாடுவோம். அடுத்த ஆண்டெல்லாம் திருமுருக பெருவிழா வரும்போது எல்லா வீடுகளையும் குடிசை அமைக்கணும். சும்மா ஏதோ நாலஞ்சு பேர் அண்ணனுக்காக வேலை அது ஏதோ சொல்கிறாங்க, என்ன இருக்கக்கூடாது. வீரத்தமிழர் முன்னணிக்கு தான் இந்த வேலை கொடுக்கப்பட்டிருக்குன்னு நினைக்கக்கூடாது. எல்லாரும் செய்யணும். ஆர்எஸ்எஸ் டவுசரை போட்டு பிஜேபி தான் ஆர்எஸ்எஸ், ஆர்எஸ்எஸ் பிஜேபி, ஆர்எஸ்எஸ் பேரணியில் எத்தனை ஆர்எஸ்எஸ் தான், பிஜேபி தர மாதிரி டவுசரை போட்டீங்க. அண்ணன் பொன்ராஜத்தில் டவுசர் போட்டு நீங்கள் ஊழல் லஞ்ச ஒழிப்பு பாசுறீங்கன்னா அது கட்சியில் வேற கட்சின்னு நினச்சிக்க, வீரத்தமிழர் முன்னணியில் அதை வேற கட்சின்னு நினச்சிக்க.
நாம் தமிழர் கட்சி தான் வீரத்தமிழர் முன்னணி, வீரத்தமிழர் முன்னணி தான் நாம் தமிழர் கட்சி. விட்டுறாத, வேலை எடுத்து கையில் கொடுத்துட்டேன். பகையை வீழ்த்த வேண்டியது உன் கையில் இருக்கு, அதை புரிஞ்சுக்க. ஐயா அப்துல் கலாம் சொல்றாரு பாரு, எல்லா பறவைகளும் மழை பெய்தால் கூட்டை நோக்கி பறக்கும், ஆனால் கழுகு மட்டும் மேகத்தை கிழித்துக் கொண்டு மேகத்திற்கு மேலே போய் பறக்குங்கிறார். அந்த மேகத்தை கிழித்துக் கொண்டு மேலே பறக்கிற கழுகாக நீங்கள். என் அன்பு பிள்ளைகளே, நீங்கள் விளக்கை நோக்கி பறக்கும் விட்டில் பூச்சிகள் அல்ல, இலக்கை நோக்கி பறக்கும் ஏவுகணைகள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். என் அன்பு தம்பி தங்கைகளுக்கு, அருமை பிள்ளைகளுக்கு சொல்லுவேன், காற்றும் இசையாகும் வாசித்தால், சொற்களும் கவிதையாகும் யோசித்தால், உலகமே நம் உறவாகும் நேசித்தால் என்கிறான் ஒரு அறிஞன். உலகம் தழுவி நேசித்து நின்ற இணக்கத்தின் கூட்டம் நான். யாதும் ஊரே யாவரும் கேலி, தீதும் நன்றும் பிரதரவாரா. இது நமது முன்னோர் கணியன் பூங்குன்றன் தந்தது. பகுத்துண்டு பல்லுயிர் ஒம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள்ளெல்லாம் தலை என்கிறது தமிழர் மறை. பிறப்பு ஒக்கும் எல்லா உயிருக்கும் சிறப்புவா செய்துள்ள வேற்றுமையான பகத்துக்கு என்ன சொல்லுது? நானே நான்கு வித வர்ணாசிரம தர்மத்தை படைத்தேன், இனி நானே நினைத்தாலும் அதை மாற்ற முடியாதுங்கிறார் கிருஷ்ண பரமாத்மா. ஆனால் நமது வேதம் பிறப்பின் அடிப்படையில் பேதம் பார்க்காதே, எல்லாம் ஒன்றுதான். செய்கிற தொழிலை பாகுபாடு பாராட்டதை, சிறுமை பெருமை பார்க்காதே. தலைக்கு கிரீடம் செய்கிறவன் உயர்ந்தவன், காலுக்கு செருப்பு தைப்பவன் தாழ்ந்தவன் என்று செய்கிற தொழில் சிறுமை பெருமை பாராட்டாதே. பிறப்பு ஒக்கும் எல்லா உயிருக்கும் என்று பார். ஆக சிறந்த வேதத்தை உன் கையில் வச்சு, ஏன் உனக்கு பெருமை தெரியும். ஆல்பர்ட் ஸ்வீசன் சொல்றான், உலகத்தில் இப்படி ஒரு அறநெறியை தந்த ஒரு நூல் உலக எந்த இலக்கியங்களையும் விடாதுங்கிறான். லியோ டால்ஸ்டாய் என்கிற மாபெரும் மேதை சொல்றான், திருக்குறள் ஒரு நூலை படிச்சுதான் அவன் கடிதம், அது காந்தி கருதுற கடிதத்தில் குறிப்பிடுற அன்பு பரிவு இரக்கம் கருணை இதெல்லாம் அதிகமாக அவன் கடிதத்தில் அந்த வார்த்தைகள் வருது. இதுக்கு என்ன காரணம்னு காந்தி கேட்கிறார். தெற்காசியால உங்க ஊர்ல தமிழ்நாட்டில் திருக்குறள்னு ஒரு நூலை படிச்சேயா, அதுலேருந்து எனக்கு இந்த இதெல்லாம் வந்துருச்சுட்டு. திருக்குறளை உடனடியாக வாங்கி காந்தி படிக்கிறது. படிச்சுட்டு கடைசி என்ன சொல்றாரு தெரியுமா, இன்னொரு பிறப்பு என்று இருந்தால் நான் தமிழனாக பிறக்கணும். அது காரணம் சொல்றேன், திருக்குறள் எழுதப்பட்டதன் தாய் மொழியிலேயே ஒரு முறை நான் திருக்குறளை படிக்கணும். நீ இந்த தடவை பிறந்துட்ட தமிழனா, ஒரு தடவை படி, படிச்சு பார். மணி நீரும் மண்ணும் மழையும் அணிநிலர் காடும் உடையது அரண், உருவசியும் ஓவாப்பினியும் செருவகையும் சேராது என்பது நாடு. எல்லாமே படித்தான், எல்லாமே படித்தான். ஒரு கணவன் மனைவியா அப்படி வாழணும், ஒரு உழவனா அப்படி வேளாண்மை செய்யணும், கல்வியா அப்படி படி, எல்லாத்தையும் படித்தான். இருந்து உட்கார்ந்து ஒரு இடத்தில் மானுட சமூகத்திற்கென்று உட்கார்ந்து போர்த்த பெருந்தகை வள்ளுவன் மட்டும்தான். எனவே தமிழர்களின் வேதம் திருக்குறள், தமிழர்களின் இறையோன் முருகன், சிவன், மாயோன், கொச்சவை, வருணன், இந்திரன், இவர்களெல்லாம் தமிழ் இறைகள். நல்லா கொஞ்சிக்கணும், குல முன்னோரை போற்றுவது தமிழர் மரபு. எனவே அவரவர் குலதெய்வங்களை கொண்டாடு. இனிமேலாவது போய் குலதெய்வங்களை பாருங்க, எங்கே கரும்பு மரத்துக்குள்ளே எங்கேயாவது மறைஞ்சு கிடக்கும், சிதறடைஞ்சு கிடக்கும், தோண்டி எடுத்து கொண்டாடுங்க. எனக்கு ஒரு அப்பத்தா இருக்கா முடிக்கரையில் காலி, அவள் தான் என் குலதெய்வம். அவள் எப்படி வரா ஊரில் காடுறா வந்து சாகுறான், எல்லாரும் சாகுறான். ஒரு கிழவி கை வைத்தியம் பார்த்தே பதினோரு பேரை காப்பாற்றிக்கிறான், ஊரே காப்பாற்றிக்கிறான். அந்த கிழவி ஒரு நாள் செத்தா ஊரே காப்பாற்ற நம்ம அப்பத்தா செத்துருச்சிடான்னு ஊரில் வச்சு குலதெய்வமாக கொண்டாடுறான். முடிக்கரை காலி, அதான் என் குலதெய்வம். கொல்லங்குடி பக்கத்தில் இல்லை, குலதெய்வங்களை கொண்டாடணும் தமிழர் மெய் இயல தான். இதில் எவ விமர்சனத்தை பற்றி நீங்கள் கவலைப்படாத, கவலையே படாத, நெடின்னு சொல்லித்தர்றான். உன்னை விமர்சிப்பவனுக்கு நீ நிரூபிக்க போராடுவதை விட உன்னை நம்பி நிற்பவனுக்கு உண்மையா இருக்க போராடுங்கிறார். உன் மீது வைக்கப்படுகிற விமர்சனம் உண்மை இல்லை என்றால் நீ கோபப்பட தேவையில்லை. உன் மீது வைக்கப்படுகிற விமர்சனம் உண்மை என்றால் கோபப்படுகிற உரிமை உனக்கு இல்லை. இதுதான் நீ ஏற்றுக்கொள்ள வேண்டிய தத்துவம். நம் தலைவர் நமக்கு சொல்லிக் கொடுத்தது, விமர்சனம் என்பது வெறும் சொற்கள் தானே ஒழிய நம்மை காயப்படுத்தும் கற்கள் அல்ல. எரிகிற கல் வைரமாக இருந்தால் எடுப்போம், வெறும் கற்களாக இருந்தால் தடுப்போம், அவ்வளவுதான். இதுதான் தத்துவம்.
சேர்க்காமல் விளையாட முடியாது, விமர்சனம் இல்லாமல் வளர முடியாது. எவன் விமர்சனம் பண்ணாலும் எப்போ அம்பாடி போயிட்டே இரு, பதிலுக்கு பதில் எழுதிக்கிட்டு ஒரு நேரத்தில் கிடைக்காது. அவன் வேலை இல்லாத வெட்டிப்பைய, அவனை அவனுக்கு வேலை உன்னை விமர்சிப்பது, உனக்கு வேலை உன்னை விமர்சிப்பவனுக்கும் சேர்த்து போராடுவது. நீ ஆக சிறந்த புரட்சியாளன், நீ அதை நல்லா கவனத்தில் வச்சுக்க. நீ அடிமை தேசியனத்தின் உரிமைக்கு விடுதலைக்கு நிற்கிற ஒரு புரட்சிக்காரன், உனக்கு இந்த சில்லறைகளோட தகுந்தது வேண்டாம். அவன் தண்ணியை போட்டு தூக்க வராம பிணாத்திட்டு வேற பதிவு போட்டு படுத்துருவான். நீ அதை விடிய விடிய முடிச்சு அதுக்கு பதில் போட்டீங்கன்னா நீ அவனோட முட்டாள். அந்த வேலையை விடு, விட்டு ஒவ்வொரு நாளும் புதிது புதிதாக கற்றுக்கொள். தேடி தேடி படியுங்க. மூணு வேளை வயிறு பசிக்குது, சோறு போடுற. மூளைக்கு ரொம்ப பசிக்கு, அதுக்கு சோறு போடு. அதுக்கு ஒன்றே ஒன்று தான் இருக்கு, தொட்டு பார்த்தால் வெறும் காகிதம். புத்தகம் வந்து தொட்டு பார்த்தால் வெறும் காகிதம், தொடர்ந்து படித்தால் அது ஆயுதம். படி. சுவாசிப்பது போல வாசிப்பதை பழக்கமாக்கு. வாசி. அறிவை தேடி ஓடுங்கள், நாளைய வரலாறு உங்கள் நிழலை தேடி ஓடி வரும் என்கிறார் புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர். அதை புரிந்து கொண்டு என் அன்பு பிள்ளைகள் படியுங்கள். எதையும் படியுங்க, தேடி தேடி படியுங்க, எந்த புத்தகத்தையும் படியுங்க. படித்து குறிப்பெடுத்து வைத்துக் கொள்ளுங்கள், அறிவை வளர்க்கணும். அது இல்லாமல் ஒன்றும் செய்ய முடியாது. ரொம்ப முக்கியம் தான். போர்க்களத்தில் துப்பாக்கியுடன் வலிமையான ஆயுதம் புத்தகங்கள் தான். நீ பெரிய அறிஞர்களோடு சான்றோர்களோடு பேச வேண்டுமா? அவர்களோடு உனக்கு நட்பு வேண்டுமா? நூலகத்துக்கு செல்லுங்கிறான் மாசேத்து. போய் படிங்க. என்னை எத்தனை ஆண்டுகளானாலும் சிறையில் அடைங்கள், படிப்பதற்கு புத்தகம் மட்டும் கொடுத்து விடுங்கள்ங்கிறான் நெல்சன் மண்டேலா. படியுங்க, தேடி தேடி படியுங்கள். படிக்கலன்னா ஒன்றும் இல்லை, படிச்சு பாரு, உனக்கு ஒண்ணுமே தெரியாது. பசும்பன் ஐயா முத்துராமலிங்க தேவர் அவர்கள்ட்ட ஐயா என்ன சொல்றாங்க, அறிவு என்பது என்ன? அறிவு என்பது நமது அறியாமை எவ்வளவு என்பதை அளந்து காட்டும் கருவிதான் அறிவு. அது டெல்பின்னு ஒரு தேவாலயம், அந்த தேவாலயத்துல ஒரு அசரியர் மாதிரி, அது என்ன கேட்டாலும் பதில் சொல்லும். ஒருத்தன் போய் உலகத்திலே பெரிய அறிஞர் யாருன்னு கேட்கிறான் கிரேக்கத்துல. அந்த டெல்பிங்கிற தேவாலயம் சொல்லியிருந்து சாக்ரட்டிஸ் இருந்தது. ஆமை சாக்ரட்டிஸ் அவ்வளவு பெரிய அறிஞனா அப்படின்னு சாக்ரட்டிஸ் தேடுறான் கிரேக்கம்லாம். கிரேக்கம் முழுக்க தேடி தேடி வரான், சாக்ரட்டிஸை காணாம். கடைசி தேடி தேடி ஒரு இடத்துல வந்து கண்டுபிடிக்கிறான், சாக்ரட்டிஸ் இங்கே இருக்கார் அண்ணன். ஆமாம், எங்கே அவர் இருந்தா? தார் கார் வருன்னு வெற்று உடம்பு கருத்த மேனி ஒரு தச்சு வேலை பார்த்துருக்காரு, ஆசாரி வேலை. அவர் தான் சாக்ரட்டிஸா? அவருக்கு போய் அவர் சாக்ரட்டிஸ் வாங்க, நீங்கள் தான் பெரிய அறிஞராங்களே அப்படின்னு யார் சொல்லுது? அவன் யார் சொல்லுது? அந்த தேவாலயம் டெல்பி சொல்லிச்சே. அப்படியா? நான் இல்லை, நான் இல்லை. நேற்று வரைக்கும் நான் அப்படி தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன், இப்போ நான் இல்லை இல்லை, நான் அறிஞன் இல்லை, நான் ஒன்றுமே தெரியாது எனக்கு, நான் சாதாரணமானவன் போன்ட்டான். கோபத்தில் வரேன் அந்த டெல்பிகிட்ட, கோயில்கிட்ட. நீ எல்லாம் பொய் சொல்லிட்ட, அவன் சாக்லேட்டிஸ் தான் பெரிய அறிஞன்னா அவனை போய் கேட்டால் அவன் இல்லைங்கிற, அதனால தான் நான் சொன்னேன் அவன் தான் பெரிய அறிஞன்னு. படிக்க படிக்கத்தான் தன் அறியாமை என்ன என்பது தெரியும். தேடி தேடி படிக்கணும். என் பிள்ளைகளாம் பார்த்தீங்க எப்படி என் மகள் தமிழ் அம்மதெல்லாம் எப்படி பேசுகிறா பற்றியில, மூணு மணி நேரம் சொல்லிட்டா. அவங்க அப்பா ஆசிரியரை தயாரிக்கிறான், புரட்சிகர போர் வாழ என் மகள் வர்றா. இன்னும் 10 வருஷம் கழிச்சு எவனும் கிட்ட நிற்க போகிறதில்லை, நமக்கெல்லாம் வேலை மிச்சா. பயங்கரமாக இருந்தா 5 வயசு 6 வயசில் ஒரு புதுச்சேரியில் ஒரு அம்மா, அவங்க அம்மா அப்படி தூக்கி பிடிச்சிக்கிறது, கீழே நிற்க முடியல. அவன் பேசுகிறான், படு பேச்சு பேசுகிறான். நான் விளையாட்டாக எல்லோரும் டெல்லிட்டு தானே நினச்சிட்டு இருந்தாங்க. என் தம்பி தொலைக்காட்சியில் இருக்கான், அவன் திருச்சி தூய வளர்ந்தார் கல்லூரிக்கு போயிருக்கான். அவன் 8th படிக்கிற ஒரு பையன் திருச்சி. நீங்கள் ஊடகங்கள் நேர்மை இல்லாமல் இருக்கீங்களே அப்படி என்னப்பா நேர்மை இல்லை? நீங்கள் சில நல்ல கட்சிகளை எல்லாம் காட்டுறது இல்லையே, அப்படி எந்த கட்சியப்பா காட்டலை? நாம் தமிழர் கட்சியை நீங்கள் யாருமே காட்டுறது இல்லையே. யார் பேசுறா? 8th படிச்சிருக்கிறது. அவன் இந்த கேள்வி கேட்டவன இதே மாதிரி கூடி எல்லா மாணவர்களும் எதிர்த்தான். லயலா வந்து அங்க ஒரு மாணவன் இங்கிலீஷ் கேட்டிருக்கான், ஊடகங்கள் நீங்கள் நேர்மையற்று நடக்கிறீங்க, நாம் தமிழர் கட்சியெல்லாம் அறவே காட்டுறதில்லை. அங்கேயும் எல்லா மாணவர்களும் எதிர்த்தான். இப்ப வெளியில வந்து என் தம்பி என்ன சொல்றான், இந்த ஆளு என்னுடைய பிள்ளைகள்லாம் 7th 8th 9th படிச்சுக்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டே இருப்பான், நான் நம்பல, உண்மையிலேயே படிச்சுக்கிட்டு இருக்காங்க ஆளுலாம்.
பிச்சு உதறுவான், எழுதி வச்சுட்டு சரியா பத்தே ஆண்டு இந்த நாடு இந்த அதிகாரம் எல்லாம் எங்ககிட்ட தான் இருக்கும். அப்புறம் திருவுருவா திருமுருக பெருவிழா சந்தன நடக்காது. பெரிய 100-200 ஏக்கர் மாநாட்டு கடல்ல பெரிய விழாவா நடக்கும். உலகெங்கும் இருக்கிற எல்லா தமிழ் பெருந்தகைகளையும் வரப்ப பல ஆயிரக்கணக்கில் காவடி ஆடுவான். மாநாட்டம், மயிலாட்டம், ஒயிலாட்டம், வேலாட்டம், பிச்சு உதவி எடுத்துருந்துடும். தயவு செய்து ஓட்ட போட்டு அதிகாரத்தை கொடு. கத்தி ரொம்ப 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 கஷ்டமா இருக்கு. பாக்குறவங்களாம் மண் கொடுக்குறான். பாருங்கய்யா, நாங்கள் நாட்டு மீன் பிடிக்கிறவர்கள், நாட்டு படகு இந்த ஆள் கடல்ல போய் இந்த விசைப்படகு வச்சு மீன் பிடிச்சி இந்த பழப்பு மண்ணடி படம் அவன் பிரச்சனை. அங்கே போனால் கன்னியாகுமரியில் அங்கே ஒரு பிரச்சனை. இங்கே போனால் படை உடை தைக்கிற தொழிற்சாலையை அரசுக்கு கொடுக்க போகிறேன், எல்லாம் அந்நிய முதலாளிகளுக்கு கொடுக்க போகிறேன். அங்கே வேலை பார்க்குற பல ஆயிரக்கணக்கான நம்ம தமிழ் மக்களுக்கு வேலை இல்லை. பல பிரச்சனை. ஊபருங்கிறான், ஓலோங்கிறான், ஒரு காரை கொண்டாந்து வச்சு நம்மால் ஏதோ கஷ்டப்பட்டு ஒரு வண்டியை வாங்கி ஓடிக்கிட்டு இருந்தான். அவளை வேறையும் கதை முடிச்சிட்டான். எல்லாமே கூட்டிணவி நிறுவனங்களால் வேட்டையாடப்பட்டு கொண்டிருக்கிறோம். வாழ்வாதாரங்களை மண்ணும் மக்கள் இழந்து கொண்டிருக்கிறார்கள். அதை மீட்க காக்க வலிமையான அதிகாரம் தேவைப்படுது. நீங்க ஒன்றும் செய்யணும், ஒரு ஓட்ட போட்டு படுத்துக்கிறீங்க, மீதியை நாங்கள் பார்த்துக்கிறோம். அது போனல ஒரு குறுக்கள் வந்தார், கால் கிட்ட வந்து நீங்க நினைக்கிறதெல்லாம் நடக்கும், உங்க பேச்ச நான் தினம் கேட்கிறேன், நானும் உங்களால் தான் உங்கள் ரசிகம் தான். என் கால் கிட்ட வந்து இருக்கிறார், நீங்கள் என்ன நட்சத்திரம் அப்படின்னு அதை சொல்லிட்டு நீங்கள் நினைக்கிறதெல்லாம் நடக்கும், நல்லா அவங்க பாட்டை நான் கும்பிட்டு இருந்தேங்கிறார். அவருக்கும் தெரியுது என் பாட்டை நடக்கும். நடக்கிற நாங்கள் விட்டு போகிறது இல்லை, நடத்திட்டு தான் போவோம். எங்கள் அண்ணன் மன்சூர் அலிகான் என் மேலே எடுத்த அன்பில் என்ன சொல்லுவார், கண்டாண்ட பேரெல்லாம் கூப்பிட்டா தான் பேசி கொடுக்கக்கூடாது, சாதாரண இடங்கள நின்று பேசிக்கூடாது, எல்லாத்துக்கும் எவன் ஃபோன் எடுத்தாலும் எடுத்து பேசிட்டு இருக்கிறீங்க, பேசாதீங்க, நான் சலிக்கிறேன். எடுத்தா எல்லாம் திட்டுவான், எங்கள் அத்தா அப்பத்தா எங்கள் அம்மா அம்மாலாம் நான் ஏதாவது போகிறதுக்குன்னா பதிவு பண்ணி போட்டுவான். நீ வேற வைப்பா வைப்பா, ஒரே தத்துவம் தான். சீன ஞானி சீன சனித்துறவி ஒருவர் ரொம்ப நல்லவர், கோவமே வராது. அவர் எப்படியாவது கோவப்படுத்தணுன்ட்டு ஒருத்தர் வந்து திட்டான், இவர் முட்டா பைய அறிவு கெட்டனே, நீ ஒரு மடை அப்படின்னு திட்டான். அவர் வாடுது அவனை கத்தி கத்தி தொண்டை வரணும், தண்ணி வண்டி விடுது, தண்ணியை குடிச்சுட்டு மறுபடியும் திட்டான். இவ்வளவு திட்டனே, உனக்கு மானம் கட்டவனே, ரோஷம் கட்டவனே, உனக்கு கோவமே வரல, பிரசாந்த உனக்கு அவன் பேசிக்கிட்டே தான், அவன் கவலையே பண்ணல, பிரசாந்த திட்டிட்டு கடைசியாக்கு ஏன் அவனுக்கு கோவமே வரல, எப்படி வரும், ஒரு பொருளை நீங்கள் கொடுக்குற நான் வாங்கினா தானே என்னது, நான் வாங்கவே இல்லை, நீ பேசினதெல்லாம் என்ன இல்லை உன்னே தான் பேசிட்டு, எனக்கே கோபுர பதினுட்டேன். அது மாதிரி எதை எது பேசினாலும் நான் கவலைப்படுங்க, அப்படியே பெருக்கில போட்டு அவன் பேச விட்டு நம்ம பார்த்துருப்பேன், பயங்கரமாக ஒப்பிக்கிறேன். தம்பி மாதிரி சொன்னான்ல, அதையெல்லாம் கடந்து தான் நடந்து வந்தாகணும், இந்த வழி கிடையாது. அச்சம் பரவுது. முருகனை முருகனை வந்து சீமான் எடுக்கிறான், என்ன பயப்படுறானா, இந்த முருகனை நிறுவிடுவேன்னு நினைக்கிறான், பயப்படுறான். பல ஆயிரம் ஆண்டுகளாக அந்த முருகனை காட்டி படம் காட்டிகிட்டு இருந்தான், திடீர்னு இந்த முருகனை வச்சா எங்கே பார்த்தாலும் இந்த முருகனை கொண்டாந்து நிறுவிட்டேன், நிறுவிடுவேன். கொஞ்சம் கொஞ்சமாக சரி செய்வேன், பண்ணுவேன்னா பார்ப்பேன், இது கொஞ்சம் செய்வேன்டா பண்ணுறாங்க, நாங்கள் தான் செய்வோம். எல்லாத்தையும் மீட்டெடுப்போம், தமிழை மீட்டெடுப்போம். தமிழ் மீட்சியே தமிழர் எழுச்சி என்கிறார் மொழி ஞாயிறு தேவனை அப்பாவாளர் எங்கள் ஐயா. தமிழை மீட்சியை வைப்போம். மொழி இல்லைன்னா இனமில்லை, என் மொழி செத்துருச்சு, அதை மீட்டு உருவாக்கம் செய்ய வேண்டிய கடமையும் பொறுப்பும் தமிழ் பிள்ளைகளுக்கு கையளிக்கப்பட்டிருக்குது, அதை நாங்கள் செய்வோம். தமிழன் தெருவில் தமிழ் இல்லை, அரசன் மெஸ் இருக்கு, தங்க மலர் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் இருக்கு, இதெல்லாம் என்ன மொழி, எழுத்து தமிழ், உச்சரிப்பு ஆங்கிலம், தமிழ் ஆங்கிலம்,
50,000 ஆண்டுகளுக்கு மூத்தது. என் தம்பி 3 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னாடிங்கிறாங்க. ஒரு தொல்குடி சமூகம் தன் தாய் மொழியை தொலைத்து விட்டது. தெருவில் என் தாய் பைத்தியக்காரி போல சேல சட்டையை கிழித்து விட்டு அலைகிறார். அவரை காப்பாற்ற வேண்டியது ஒவ்வொரு தமிழ் மகனின் கடமை. மொழி இல்லைன்னா ஒரு இனம் இல்லை. என் முகம் சிதைந்து நான் இறந்தால் என் பிணத்தை நீ அடையாளம் காட்ட முடியாது. உன் மொழி சிதைந்து அழிந்தால் உன் இனத்தை நீ அடையாளம் காட்ட முடியாது. நல்லா மன்னிச்சுக்கலாம். மொழி என்பது சும்மா வெறும் தொடர்புக்கான கருவி இல்லை. தமிழருக்கு உயிர், தமிழருக்கு பண்பாடு, தமிழருக்கு வாழ்வியல், அது நாகரிகம், அறிவு, எல்லாமே மொழி. நீ உலகம் உள்ளேங்கிறான் கல்வி என்ன சுழன்றும் ஏற்பின்னது உலகம், அதனால் உழந்து உலகை தலைங்கிறான். உலகம் என்பதை உண்டைங்கிறான் தமிழ் முன்னோர். பூகோளம் இந்த முதல் குரலே அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்சே உலகம் பாடுறார். உலகில் எல்லா மொழிகளும் தமிழ் மட்டுமல்ல, எல்லா மொழிகளும் அகர மொழியில் தான் தொடங்குது. அதுபோல உலகம் ஆதிபகவன் முதற்சே உலகம். சூரியனில் இருந்து பிறந்த பிள்ளைகள் தான் இத்தனை கோள்களும் பாடுறான். அதான் பிக்பேங் தியரி சொல்லுது. 450 கோடி ஆண்டுகளுக்கு முடி பூமி சூரியன் ஏற்பட்ட பெருவெடிப்பில் பிறந்த கோள்கள் தான் இத்தனை வீட்டு. அதுல ஒன்று பூமி. அதன் 1.25 அடியில், 1.25 அடியில் உலகளந்த பெருமான் நமது வள்ளுவெருமான் என்பதை நீ மறந்துடக்கூடாது. படி திருக்குறளை படி, அதான் உன் வேதம். உன் குடி தமிழர் குடி. என்ன சாதி கேட்டா தமிழன்னு சொல்லு, தமிழ் குடின்னு சொல்லு. என்ன மதம்னு கேட்டா சைவம் வைணவம் உள்ளடக்கிய தமிழன்னு சொல்லு. சைவர் வைணவர், மாயவனை வழிபடுறியா வைணவன், முருகன் சிவனை வழிபடுறியா சைவன், அவ்வளவுதான். நாம் இந்துக்கள் அல்ல. இந்துனா எச்சராஜாவும் நீ ஒண்ணு சொன்னியா. வீட்டுல கட்சிக்காரன் சந்திக்க வந்தவர்களை எந்திரிச்சு போனவர் நாற்காலி கழிவுறாங்க என தீர்த்து. நீ நுட்பமா பாரு. அரேபியாவில் தோன்றிய இஸ்லாம், ஐரோப்பாவில் தோன்றிய கிறித்தவம், இங்கே தோன்றிய பௌத்தம் உலகம் பூரா பரவி இந்த மதம் எங்கும் பரவாமல் இருக்க காரணம் என்ன? இங்கே இருக்கிற சமத்துவமின்மை, சாதிய இழிவு தீண்டாமை ஏற்ற காரணம். அதான் இதுக்கு காரணம்.